श्रीमान वेंकटनाथार्य कवितार्किकके श्री वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि वंदे वृंदावनचरं वल्लवी जनवल्लभं जयंती संभवं धाम वैदयंती विभूषणं गुरुभ्यस्तद्गुरुभ्यश्च नमो वाकमधीमहे वृणीमहे च तत्प्राद्यो दंपती जगतांपती यं प्रव्रजन्तमनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातर आजुहाव पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेदुः तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजोवारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखादमृतद्दवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः उत्तमवमर्तलममैत्तदोरनिट्टनुविनुत्तघनयन् अत्तिरलरक्कन्मुडिपत्तुमुरुपत्तन उदित्ततिरलोन् मत्तुर्मिहुत्ततैर्मुहित्तविनवैत्तदुनुमत्तनिडमा मत्तिहिरिपत्तर्विनयतोत्तरवरुक्कुम् अणि अत्तिहिरिये इमिर्माण्ड्य அவதாரங்கள் ஜகத் ரக்ஷணம் அப்படிங்கிறத பிரதான உத்தேசியமும் துஷ்டர்களை ஒழிக்கணும் அப்படிங்கிறது அப்பிரதானமான ஒரு உத்தேசியம். துஷ்டர்களை ஒழிக்கணுங்கிறதுக்காக அவதாரம் பண்ண மாட்டார். சாது பரித்ராணம் அப்படிங்கிறார். பரித்ராணாய சாதுனாம் விநாசாயச்ச துஷ்கிருதாம் அப்படின்னு சொல்லச்ச விநாசாயச்ச அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கார். சாது பரித்ராணம்தான் பரம பிரயோஜனம். துஷ்டர்களை விநாசம் பண்ணுறாரு அப்படின்னா அதுக்காகவும் அப்படின்னு அர்த்தம். துஷ்கிருத் விநாசத்துக்காகவும் தான் அவதாரம், அது பிரதானம் இல்லை அப்படின்னு அர்த்தம். எப்படின்னா கோயிலுக்கு போய் பெருமாள் சேவிக்கணும், பிரசாதமும் வாங்கிட்டு வரணும் அப்படின்னா பெருமாள் சேவிக்கிறது பரம உத்தேசியம். பிரசாதம் வாங்கிட்டு வரணும், பெருமாளும் சேவிச்சுட்டு வரணும் அப்படின்னா அவளுடைய உத்தேசியம் வேறு. அந்த மாதிரி இப்போது சாது பரித்ராணம் பிரதான உத்தேசியம், இது அப்பிரதானம். அப்புறம் தர்ம சம்ஸ்தாபனம் அப்படின்னு மூணாவது ஒரு உத்தேசியம். ஆனால் மேலோட்டமாக அவதாரங்களை பார்க்கும்போது ஏதோ துஷ்டர்கள் நாசம் பண்ணுறதுக்கு தான் வந்தாரோ அப்படின்னு தோணும். ராவணனை சம்ஹாரம் பண்ணுறதுக்கு தேவர்கள் போய் பிரார்த்திக்க பெருமாள் ஸ்ரீ ராமாவதாரம் எடுத்தார் அப்படின்னும், கம்சனை வதம் பண்ணுறதுக்கோ இல்லை பூபாரம் தீர்க்கிறதுக்கோ அவர்கள் போய் பிரார்த்தித்தார்கள், அதனால் பெருமாள் கிருஷ்ணாவதாரம் பண்ணார் அப்படின்னு தோணும். ஆனால் அதெல்லாம் ஒரு வியாஜம் அப்படிங்கிறான். அவள் கேட்டது ஒரு வியாஜம். ஹிரண்யகசிபோ சம்ஹாரம் பண்ணுறதுக்கு நிசிம்மாவதாரம் அப்படிங்கிறது கிடையாது. பக்தஸ்ய தானவசிசோகோ பரிபாலனாய அப்படிங்கிற அதுக்காக தான். ஏன்னா தேவர்கள் வந்து கேட்கும்போதே நான் உங்களுக்காக அவதாரம் பண்ண மாட்டேன், பிரஹ்லாதருக்காக அவதாரம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பெருமாள் அனுப்பிச்சிட்டேன். அதில் ஸ்பஷ்டமாக தெரியுது, சில அவதாரங்களில் ஸ்பஷ்டமாக தெரியல. ஸ்ரீ பரசுராம அவதாரம் அதே போல், அவர் குரோதராமர் அப்படின்னு பிரசித்தம். குரோதராமராக இருக்கிறவர் கோபத்தோடு எப்போவுமே இருந்து க்ஷத்திரியர்களை எல்லாம் 21 தடவை பூலோகத்தில் போய் அதர்மமான அதர்மமாக இருக்கிற க்ஷத்திரியர்களை அவர் ஒழிச்சார். குரோதாக்னிம் ஜமதக்னி பீடனபவம் சந்தர்ப்பயிஷ்யன் கிரமாத். அவருடைய தகப்பனார் ஜமதக்னி, அந்த ஜமதக்னியை அந்நியாயமாக கொண்டுட்டார் கார்த்தவீரனை சேர்ந்தவர்கள், அதனாலே அவருக்கு கோபம் வந்துடுத்து. க்ஷத்திரியர்களே இல்லாத பண்ணிடுறேன் அப்படின்னு குரோத அக்னி கிளம்பித்தான். அக்ஷத்ரம் அபி சந்ததக்ஷம், க்ஷத்திரியர்களே இல்லாமல் ஓய்ச்சுறேனர். ய இமாம் த்ரிசப்த கிருத்வாக்ஷிதிம் தத்வா கர்மணி தட்சிணாம் கொச்சனதாம் ஆஸ்கந்திய சிந்தும் வசன். ஒரு ஒரு சந்தர்ப்பம் வரும்போது இவர் ஜெயிச்ச பூமியெல்லாம் தானம் பண்ணிட்டார், சமுத்திரத்துக்குள்ளே ஒரு இடத்த தானே
ஒதுக்கிண்டு அந்த இடத்த தனக்காக ஏற்படுத்திண்டு இருக்கார் நிக்கும். அப்ரம்மண்யம் அபாகரோது பகவான் ஆப்ரம்ம கீட்டம் முனிஹி. நம்மளுடைய தோஷம், நம்முடைய தோஷங்களை எல்லாம் போக்கடிச்சு நம்மளை பெருமாள் கிட்ட சேர்த்து வைப்பார். அப்ரம்மண்யம் அப்படின்னா பிரம்மத்துக்கு ஹிதமாக ஆக்குவார், நம்மளை வேதத்துக்கு ஹிதமாக ஆக்குவார், பிரம்மத்துக்கு சமீபத்தில் பரபிரம்மத்துக்கு சமீபத்தில் நம்மளை ஆக்குவார். இப்படி இல்லாமல் இருந்தால் அது அப்ரம்மண்யம் அப்படின்னு பெயர். அதை போக்கடிப்பார். இவர் ஒரு ஆவேச அவதாரம், பெருமாள் வந்து பரசுராமர்கிட்ட தன்னுடைய ஸ்வரூபத்தை ஆவேசம் பண்ண அதனாலே க்ஷத்திரியர்களை அவர் ஒழித்தார். ஒரு மனுஷனாலே செய்ய முடிய காரியம் இல்லை இது. அவர் சாதாரணமாக தான் பிறந்தார், ஆனால் பெருமாள் ஆவேசம் பண்ணார். துஷ்ட க்ஷத்திரியர்கள்லாம் ஒழிக்கணும் அப்படின்னு ஒரு உத்தேசியம் இருந்தது. பூமியில் அங்கங்கே நிறைய பேர் இருந்தா துஷ்டர்கள், அவர்களையும் ஒழிச்சா நிறையா பேர் சௌக்கியமாக இருந்தா அவர் காலத்திலேயே அப்படின்னு தெரியுது. கடைசியில் அவருடைய சமாபனம், அவதார சமாபனம் வரைச்ச அவர் வச்சிருந்த ஒரு வில்லு அதை பெருமாள் ஸ்ரீராமர்கிட்ட கொடுத்துட்டு. பரசுராமர் அப்படிங்கிறவர் பொறுமைங்கிறதே இவருக்கு கிடையாது. கோபிஷ்டர் அப்படின்னு ரோஷராம அப்படிங்கிறார். ரக்ஷாவாமன ரோஷராம கருணா காகுச்தஹே நாகினின், அவருக்கு கருணாராமர் அப்படின்னு பெயர் பெருமாள் ஸ்ரீராமனுக்கு. கிருஷ்ணாவதாரத்தில் பலராமர் அப்படின்னு பெயர். இவருக்கு ரோஷம் அதிகம். ரெண்டாவது பெருமாள் ஸ்ரீராமர் கருள்யோ, அவருக்கு கருணை ரொம்ப அதிகம். அந்த கருணையினாலே அவர் துஷ்டர்களை ஒழிக்கணும்னு சொல்லி அவரும் கிளம்பி, பரசுராமர் மாதிரி அவரும் கிளம்பி லங்கையில் இந்த ராட்சசர்கள் மொத்த பேரையும் ஒழிச்சு தள்ளிடுறார். அதுக்கடுத்தது பலராமன் அப்படிங்கிறவர், மதம் கொஞ்சம் அதிகமாகும் அவருக்கு. சுவாமி தேசியன் சொல்கிற நாலாவது ஒரு ராமர் இருக்கார், அவருக்கு இந்த தோஷங்கள்லாம் கிடையாது. இவருக்கு இருக்கிற ரோஷமோ அவருக்கு இருக்கிற மதமோ இல்லை இவருக்கு இருக்கிற அசுரர்களை ஒழிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கொள்ளியோ அந்த எண்ணமோ இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் சாந்தமாக நாலாவது ஒரு ராமர் இருக்கார். அவர் ஸ்ரீ ராமவிஸ்வரர் அப்படிங்கிற ஆச்சாரியர். அனுஜித க்ஷமாயோகம் அபுண்யஜன பாதகம் அஸ்பிருஷ்டம் அதராகம் தம் ராமம் துரியம் உபாஸ்மஹே அப்படின்னு சுவாமி மனக்கால் நம்பியை சாதிக்கிறார். ஸ்ரீராமன் அப்படிங்கிற திருநாமம் இவருக்கும் இருக்குது, அதனால் பகவானுக்கு சமமாக தானே ஆச்சாரியர்களை சொல்லணும். அப்போ அதனால் பெருமாளுக்கு சமமாக இவர் சொல்லணும்னு ஆரம்பித்தார். அப்புறம்தான் தெரிஞ்சது இவர் சமம் இல்லை, இவர் பெரியவர் அவளை காட்டலாம். ஏன்னா அவளுக்கு இருக்கிற சில தோஷங்கள் கூட இவருக்கு இல்லையே அப்படிங்கிறதுக்காக இவர் விசேஷமாக சொல்கிறார். தொடர்ந்து மூணு ராமர்கள் அவதாரம், பரசுராமர் ஸ்ரீராமன் பலராமன் அப்படின்னு. பரசுராம அவதாரம் ஆன மாதிரி அதே காலத்திலேயே ஸ்ரீராம அவதாரம், பெருமாள் சாட்சாத் அவதாரம், பரசுராம அவதாரம் மாதிரி இல்லை. அதனால் தான் பரசுராமருக்கும் ஸ்ரீராமருக்கும் போட்டி வந்தது அப்படின்னு வரும். பெருமாளே பெருமாளோட போட்டி போட்டு வரா, இப்படி கூட நடக்குமா அப்படின்னா அவர் ஆவேசமான அப்படினாலே அந்த ஆவேசம் ஆயிடுத்துன்னா அந்த அவதாரம் முடிஞ்சு போயிடுச்சு. பரசுராமரி பூம் இருக்கார், ஆனால் அவதாரமாக இல்லை, அவர் மகரிஷியாக இருக்கார் பூம். பெருமாள் வந்து ஸ்ரீராமர் அந்த தனுஷை தான் வாங்கிக்கிறார், அது விஷ்ணுவனுடைய தனுஷு, வைஷ்ணவ தனுஷு. ஸ்ரீராமாவதாரத்தை பற்றியும் விஸ்தாரமாக ஸ்ரீமத் பாகவதத்தில் விஸ்தாரம்னா என்ன கேட்டால் ராமா ஸ்ரீமத் ராமாயணம் மாதிரி இல்லை, அது ஒரு ரெண்டு சர்க்கத்திலே சாதிக்கிறார். கோசலேந்திரஹா அவதான் நகம் அப்படின் அவருடைய லீலைகள்லாம் பல ஸ்லோகங்களில் சொல்லும்படி இருக்கு. நமக்கு இங்கே ஸ்ரீமத் ராமாயணம் நம்ம பார்த்துட்டோம் முன்னாடியே. குருவர்த்தே தியக்த ராஜ்யம் வெச்சரதனுவனம் பத்மபத்யாம் பிரியாயாஹ பாணிஸ்பர்சாக்ஷமாப்யாம் மிருதிதபதி ருஜோ யோகரீந்திரானுஜாப்யாம் வைரூப்யாத் சூர்பனக்யாஹ பிரியவிரகருஷாரோபிதப்ரூ விஜிரும்பத்ரஸ்தாப்தி பத்தசேதுஹு கலதவதகனஹ வேகமாக ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம் சொல்லணும் அப்படின்னா இங்கே இருக்கிற ராமாவதாரம் பூர்த்தியாக சொல்ல முடியாது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்லோகம் சாதிச்சிருக்கேன். இதை சொல்லுங்க, சொல்லிட்டு மேலே போங்கோ அப்படின்னு. இதில் ராமாயணம் மொத்தமும் இருக்கு. குருவர்த்தே தியக்த ராஜ்யஹ, ஒரு சக்கரவர்த்தி திருமகனாக அவதாரம் பண்ணி
அவளுக்கு ராஜ்யங்கிறது அவளுக்கு பெரிய சொத்து, ராஜ்ய பரிபாலனம் பண்ணணுங்கிறது ஒரு தர்மமும் கூட. ஆனால் கூட அதை விட்டுவிட்டார், காட்டுக்கு போகிறேன்னு கிளம்பினார். குருவர்த்தே அப்படின்னா ஒரு பெரிய உத்தேசியம் ஒன்று வச்சுன்னு இருக்கார். இது தர்மந்தான், பரதன் கேட்குறாரு, இதுவும் தர்மந்தானே. ஜேஷ்டனாக இருக்கிறவர் ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும் அப்படின்னு ஒரு தர்மம் தானே, அந்த தர்மத்தை நீ ஏன் பண்ணலை அப்படின்னு கேட்குறாரு. அதுவும் தர்மந்தான், ஆனால் அதை காட்டிலும் ஒரு பெரிய தர்மம் இது. இது நான் இல்லாட்டா கூட அது நடக்கும். அப்பா சங்கல்பம் பண்ணிருக்கார் இது பரதனுக்கு அப்படின்னு. அது இன்றைக்கி மாத்திரம் பண்ண சங்கல்பம் இல்லையா, முன்னாடியே பண்ண சங்கல்பமா? அதனால் அவர் வார்த்தையை நாம் சத்தியமாக்க வேண்டாமா? அவர் என்னை காட்டுக்கு போன்னு சொல்லிருக்கார், வாயாலே சொல்லிருக்கார். அப்போ அவர் சொன்னதை கேட்க வேண்டாமா? அது இன்னும் வசதியான ஒரு தர்மமாச்சே அப்படின்னு. பெரிய ஒரு பெரிய காரியத்துக்காக குருவர்த்தேனா பெரிய காரியத்துக்குன்னு அர்த்தம். பெரிய காரியம் எது அப்படின்னு கேட்டால் சத்தியவச்சனம் அப்படிங்கிறது பெரிய காரியம். ராட்சசர்களுக்கு ராட்சசர்களை சம்ஹாரம் பண்ணணுங்கிறது பெரிய காரியம். மகரிஷிகளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிறது பெரிய காரியம். விபீஷணன் சுக்ரீவன் போல சரணாகதி பண்ணவர்கள் யாரோ அவளுக்கெல்லாம் வந்து திராணம் கொடுத்து லோகத்தில் நான் சரணாகத பரித்ராணம் பண்ணுவேன், அபயம் சர்வபூதேபியோ ததாமி, ஏதத் விரதம் மம அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிறது பெரிய காரியம். அவதாரத்தில் சரணாகதி பரித்ராணம் தானே முக்கியமானது, அதுக்கெல்லாம் சந்தர்ப்பம் இனியே தான் வரப்போகுது அப்படிங்கிற அப்படின்னால இந்த பெரிய காரியத்தை உத்தேசிச்சிருக்கிற அப்படின்னால ராஜ்யத்தை விட்டுவிட்டார். இன்னொரு அர்த்தம் என்ன கேட்டால் குரு அர்த்தே அப்படின்னா குருனாலே பிதான் அர்த்தம். தன்னுடைய பிதாவுக்காக தெக்த ராஜ்யர் அவரை சொன்னார் அப்படிங்கிறதுனாலே ராஜ்யத்தை விட்டுட்டார். தசரத சக்கரவர்த்தி சொல்கிறார், ஸ்ரீராமா இப்போ கூட ஒன்றும் மோசம் இல்லை, நீ ராஜ்யத்தை எடுத்துக்கோ, என்னை பிடிச்சி சிறையில் போட்டுடு, நீ காட்டுக்கு போக வேண்டாம். அந்த காலத்தில் பூதானாம் மதிஹி, அதாவது அந்த காலத்தில் மனுஷர்களுக்கு புத்தி கெட்டு போகும் அப்படின்வா. கடைசியில் சொல்லியோ வயசாச்சு புத்தி கெட்டு போச்சு அப்படின்னு வாழ்ந்தோம். அந்த மாதிரி நீ லோகத்தில் சொல்லிக்கோ, எங்கள் அப்பாவுக்கு வயசாச்சு புத்தி கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லி என்னை பிடிச்சி சிறையில் போட்டுவிட்டு நீ ராஜ்யத்தை பரிபாலனை பண்ண சௌக்கியமாக இரு, அதை பார்த்தா தான் எனக்கு சந்தோஷம், அதனால் அப்படி இரு அப்படின்னார். ஆனால் பெருமாள் வந்து தசரத சக்கரவர்த்தியை பார்த்து கைகூப்பி, அப்படிலாம் இல்லை, பவான் வருஷ சகசிரஸ்ய பிருத்திவியான் நிருபதே பதி, அகம் வனம் கமிஷ்யாமி நமே ராஜ்யஸ்ய காங்க்ஷிதா. இன்னைக்கு மாத்திரம் இல்லை, இன்னும் 1000 வருஷம் நீர் தான் ராஜா, சக்கரவர்த்தியாக இருக்கணும். நான் காட்டுக்கு போகிறேன், நான் காட்டுக்கு போகிறேன்னும் போது கஷ்டம் உமக்கு, ராஜ்யத்தில் இருக்க வேண்டியவன் காட்டுக்கு போகிறானே ராஜ்யபோகத்தை விட்டுட்டு அப்படின்னு தானே. எனக்கு அது இல்லை, நமே ராஜ்யஸ்ய காங்க்ஷிதா, எனக்கு ராஜ்யத்தில் ஆசை இல்லை, ஆசைப்பட்ட வஸ்து கிடைக்கலன்னா தானே கஷ்டப்படணும். நான் வந்து ராஜாவாக இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படலை, நான் காட்டுக்கு போகிறேன், அதனால் எனக்கு ஒன்றும் குறைவு கிடையாது. நேற்று நீர் வந்து பட்டாபிஷேகம் சொன்னார், என்னை கூட்டு வச்சு நாளைக்கு உனக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னு சொல்லும்போதும் அடியேனும் ஆம் சரி அப்படின்னு ஒத்து இருந்தேன்னா அதுக்கு காரணம் என்னென்னா ஆசையினால இல்லை, நீர் சொல்கிறாரேங்கிறதுக்காக, நீர் சொல்கிறத கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சரின்னு சொன்னேன். இன்றைக்கி என்ன பண்ணுறேன், காட்டுக்கு போவோம் அப்படின்னா நான் கிளம்புறதும் நீர் சொல்கிறேங்கிறதுக்காக தான். அதனால் ராஜ்யமாக இருந்தாலும் சரி காடாக இருந்தாலும் சரி உம்முடைய வாக்கியத்தை நான் பரிபாலனம் பண்ணுறேங்கிறதுல எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது, அது போரும் எனக்கு. அது தவிர வேறு எதுவும் நான் வந்து ஆசைப்படலை. நமே ராஜ்ய சகாங்கிதா ராஜ்யம் வா வனவாசோ வா வனவாசோ மகோதயா, ராஜ்யத்தை கா ராஜ்யமா வனவாசமா எதுங்கிறது முக்கியம் இல்லை, உம்ம வச்சனத்தை கேட்கிறேங்கிறது முக்கியம். அதில் வனவாசம் இன்னும் நல்லது, ரெண்டு நீர் சொல்லிருக்க, அதில் அதை காட்டில் இதுவே தேவலை, சௌக்கியமாக ஏகாந்தமாக அந்த ராஜ்யத்தை பரிக்கணும்னா அதுக்கு எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கு, சுலபம் இல்லையே. வனபுவி தனு மாத்திர திராணமாஜாபித்தம் மே சகல புவனபால ஸ்தாபித்தும் வத்சமூர்த்தினி அப்படிங்கிற பரதன் பரதன் கிட்ட சொல்லும்போது காட்டுக்கு என்ன அனுப்பிச்சுட்டோ நீ உடம்பு பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னார். நாட்டுக்கு உன்ன ராஜா வாக்கிட்டு சகல புவன பாரதியும் உங்ககிட்ட கொடுத்துருக்க, எல்லாத்தையும் ராஜ்யத்தை பறிக்கணுங்கிறது. வத்சமூர்த்தி ஒரு சின்ன பையன் குழந்தை, அவங்ககிட்ட போய் இத்தனையும் கொடுத்துருக்காருன்னு கஷ்டப்படுறேன், அவன் தலையில் பெரிய ராஜ்யத்தை கொடுத்துட்டு என்ன போய் காட்டுக்கு அனுப்பிச்சுட்டார், எனக்கு ஒன்றும் கிடையாது, காட்டில் என்ன இருக்குது, நான் வேலை வேலைக்கு ஆகாரம் பார்த்துன்னா போகிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் ராஜ்யத்தை பறிக்கணும் அப்படின்னா இவ்வளோ சுலபம் இல்லையே. கொஞ்சம் யோசித்து பார்த்தா பரதனை காட்டிலும் எங்கிட்ட தான் அவருக்கு பாரபட்சம் அதிகம் தசரதனுக்குங்கிற. குருவர்த்தே தியக்த ராஜ்யா வியச்சரதனுவனம் பத்மபத்யாம் சுகுமாரமான திருவடியாம்,
தாமரை பூ போல திருவடியாம் கதம் பத்யாம் இக பிராப்தவு அப்படிங்கிறார் ஜனகர். தாம் அப்ப மலர்ந்த தாமரைப்பூ எத்தனை சுகுமாரா இருக்கும் அதே மாதிரி பெருமாளுடைய பாதம் இருக்கும். அதாலே காட்டுல கல்லுலையும் முள்ளுலையும் அந்த கல்லெல்லாம் கூர்மையாக்கான். ஒன்று ஒன்றும் மத்தியானம் 12 மணிக்கு வெயிலில் அந்த கல் அப்படியே சுடறதான். மேலே கூட அத்தனை வெயில் இல்லை, கல்லில் பட்டு அந்த வெயிலானது ஒரு தணலை எடுத்து வச்சா மாதிரி இருக்கான். அதில் நடந்து போகிற வெச்சரதனுவனம் பத்மபத்யாம் பிரியாயாக பாணிஸ்பர்ஷாட்சமாபியாம். பிராட்டி தான் அந்த திருவடியை பிடிக்கணும், ஏன்னா இதுவும் தாமரைப்பூக்குள்ள இருக்கு, அவரும் தாமரைப்பூவில் வந்தவர், அவரை தான் பிடிக்கணும். ஆனால் அவரும் கூசி பிடிக்கிறார், ஏன்னா அவர் பிடித்த உடனே கண்ணி போடுது, பட்ட உடனேயே இது கண்ணி போடுது. மிருதி தபதிருஜோ யோ ஹரீந்திராநுஜாபியாம். அப்படியே கிஷ்கிந்தைக்கு வந்து சேர்றார். அங்கே இவருடைய திருவடியை பிடிச்சு விடுறதுக்கு ஆஞ்சநேயர் இருக்கார், லக்ஷ்மண பெருமாள் இருக்கார், நாங்களாம் இருந்து கூட இருந்து கைங்கரியம் பண்ணுறோம் அப்படின்னு திருவடி நோவாதபடி பார்த்துக்கிறாராம். வைரூப்பியாத்து சூர்பணக்கியா. பின்னாடி வரப்போகிற ஆர்ப்பாட்டத்துக்கு மூல காரணம் சூர்பணக்கை அவளுடைய மூக்கு எடுத்துட்டார். நான் சூர்பணக்கை ஒரு அழகான ரூபத்தில் வரார் அப்படின்னா அவளுக்கு காமரூபிணி அப்படின்னு பெயர், இஷ்டமான ரூபம் எடுத்துக்கக்கூடியவள். அதனால் எனக்கு என்ன அழகு இல்லையா, என்னை விவாகம் பண்ணிக்க கூடாதா அப்படின்னு கேட்குறாள். வயிறும் பியாத்து சூர்பணக்கியாக. அவளை மூக்கையும் காதையும் இருத்து பிரிய விரக ருஷா ரூபி தப்ரூம் விஜும்பத்ரஸ்தாப்தி. ஒரு கோபம் பிராட்டியை பிரிச்சுட்டான் அப்படிங்கிறபடினாலே கோபம் வந்து, அந்த கோபம் எந்த அளவு இருக்குன்னா சமுத்திரத்தையே வத்த செய்கிற அளவு கோபம் இருக்கு. ரொம்ப ஒரு அஸ்திரத்தை கையில் எடுத்து, வில்ல கையில் எடுத்து அஸ்திரத்தை கோத்து லக்ஷ்மணா தோபார சாகரம் சோஷயிஷ்யாமி பத்யாம் யாந்து பிளவங்கமாக இதோ வத்தடிச்சுடுறேன். பிராட்டியை பிரித்தவன் கிட்டே இருக்கிற கோபம் மொத்தத்தையும் சமுத்திரராஜன் கிட்ட காமிக்கிறார். வழிவிட மாட்டேங்கிறானே இவன், சாபமானய சௌமித்ரே அப்படிங்க போய் வில்ல எடுத்துடுவானி, நீ பார்த்துடுறேன் ஒருக்கு. க்ஷமயாஹி சமாயுக்தம் மாமயம் மகராலய அசமர்த்தம் விஜானாதி திக்ஷமாம் ஈதிருஷே ஜனே. இவங்கிட்டலாம் பொறுமை காமிக்கக்கூடாது. இந்த சமுத்திரராஜன் போலப்பாளெல்லாம் பொறுமையை காமிச்சா அவன் நான் துப்புக்கிட்டவன் நினைக்கிறான், அசமர்த்தன் நினைக்கிறான். இவங்கிட்ட போய் பொறுமை காமிச்சது எம்மேல தப்பு, அதனால் வில்லை எடுத்துருவா. சாபமானே சௌமித்ரே சரானே ஆசி விஷோபமானே. நல்ல தீக்ஷமான சரங்களை கொண்டு வானா லக்ஷ்மணே பயந்துட்டார், இவர் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. ஒரே ஒரு அஸ்திரம் தான் கையில் எடுத்துட்டு இருக்கார். சுவாமி சாதிக்கிறேன் பாராபார பயம் விசோஷண கலா பாரீன காலானல ஜுவாலா ஜால விகாரி விசிக வியாபார கோர கிரமஹா. ஒரு அஸ்திரத்தினாலே சமுத்திரத்தை வத்தடி சுட்ட அந்த சாமர்த்தியம் அவருக்கு இருக்கு. லட்டா யார் எடுப்பா, ஒரு அஸ்திரத்தை எடு, நான் சாகரத்தை வத்தடிச்சுடுறேன்னு சொல்றதுக்கான தகுதி யாருக்கு இருக்கு? சமுத்திரத்தை வத்தடிச்சாராங்கிறது இருக்கட்டும், அவன் பொழைச்சது சரணாகதி பண்ணபடினாலே. ஆனால் அதை சொல்கிறதுக்கு ஒரு யோகியதை வேணுமோ இல்லையோ. நான் சாகரம் சோஷயிஷ்யாமி பத்யாம் யாந்து நடந்து போயிடலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு சாமர்த்தியம், ஒரு வில்லை எடுத்து இவருக்கு அந்த சாமர்த்தியத்தோடு அவர் சொல்லவே தான் அவன் பயந்து போய் தானே வந்து சரணாகதி பண்ணான். அதனால் பெருமாளுடைய வில்லுக்கு அத்தனை சாமர்த்தியம் இருக்கான். பாராபார பயோ விசோஷண கலா, அதுக்கு ஒரு கலா தெரியும், சமுத்திரத்தை வத்தடிக்கிற கலை. இந்த வத்தடிக்கிற கலைங்கிறது பிரளய காலத்தில் அக்னிக்கு இருக்கான். பிரளய காலத்தில் சமுத்திரம் மொத்தமும் பூமி அப்படியே மூழ்கடிச்சிடும், பூமியே இருக்காது சமுத்திரம் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அக்னி வந்து சமுத்திரத்தை மொத்தத்தையும் வத்தடிச்சு, அது பிரளய அக்னி அப்படின்னு பெயர். வாயு வந்து ஒன்றும் இல்லாத பண்ணும் அப்படி கொஞ்சம். இப்போ அக்னி சமுத்திரத்தை வச்சரிக்கச்ச அந்த பிரளய காலத்தில் இருக்கக்கூடிய பிரளயாரணவம் அப்படின்னு சமுத்திரம் இருக்கொல்லையோ, பூமியே இல்லாமல் அந்த சமுத்திரத்தை வத்தடிக்கக்கூடிய பிரளயாக்னி காலாக்னி அப்படின்னு இருக்கொல்லையோ, அந்த காலாக்னிக்கு என்ன பிரபாவமோ அந்த பிரபாவமும் இவருடைய வில்லுக்கு ஒரு சின்ன அஸ்திரத்துக்கு கையில் இருக்கும். பாராவார பயோ விசோஷண கலா பாரீன காலாதல ஜ்வாலா ஜால விகார ஹாரி. அது அப்படி கஷ்டப்பட்டு அந்த பிரளயாக்னிங்கிறது நன்னா பெருசாக எடுத்து வரணும், அது பெருமாளுடைய சங்கல்பத்தினால்தான் அதுவும் வருது. ஆனால் இது ஒன்றும் இல்லாத ஒரு சின்ன வில், அது சின்ன வில்லும் அம்பனுடைய நுனியும், இதுக்கு அத்தனை சாமர்த்தியம் இருக்கு. விகார ஹாரி, அந்த விகாரத்தை தோக்கடிக்கும் இது.
அதை காட்டிலும் பெரிய விகாரம் பண்ணும். விசிக வியாபார கோர கிரம சர்வாவஸ்த சகிருட் பிரபன்ன ஜனதா சம்ரக்ஷணே கௌரதி. ஆனா சமுத்திரராஜனே வந்து சரணாகதி பண்ணும்போது எந்த அவஸ்தையில யார் சரணாகதி பண்ணாலும் சரி, தப்பு பண்ணிட்டு சரணாகதி பண்ணாலும் சரி, அம்பு கோத்தப்புறம் வந்து சரணாகதி பண்ற, ஏன்னா முன்னாடி வந்து பண்ணக்கூடாதா, இப்ப அம்பு கோத்துட்டேனே அப்படின்னு எந்த அவஸ்தையில பண்ணாலும் சரி. ஏன்னா அஸ்திரத்தை கோத்துட்டு அதுல மந்திரத்தையும் சொல்லிட்டார், அது திவ்யாஸ்திரம் ஆயிடுது, இனிமே அதை பிரயோகம் பண்ணாம இருக்க முடியாது. அப்ப போய் வந்து சரணாகதி பண்ணிட்டான், ஆனா அவனுக்கும் அபயத்தை கொடுத்தார். சர்வ அவஸ்த சகிருட் பிரபன்ன ஜனதா சம்ரக்ஷணை கௌரதி தர்மோ விக்கிரகவான் அப்படிங்கிறார். அப்படி பிரிய விரகருஷாரோபித ப்ரூவிஜும்ப த்ரஸ்தி, அந்த கோபத்தினுடைய பலனாக அணை கட்டினார். பத்த சேதுஹூ கலதவதஹனஹ, அரண் இலங்கையில் மொத்தம் காடு தானே இருக்கு, வனம் அப்படிங்கிறது பூர்த்தியா இருக்கு, அதுல ராட்சச வனம் அப்படின்னு ஒரு வனம் இருக்கும், அந்த வனத்தை எரிச்சுட்டார். கோசலேந்திரோவதான் ஸ்ரீராமன் நம்மளை எல்லாம் அனுகிரகம் பண்ணட்டும் அப்படின்னு ஒரு மங்கள ஸ்லோகம் சொல்லிட்டு தான் ஸ்ரீமத் ராமாயணம் ஆரம்பிக்கிறார். மங்கள ஸ்லோகத்திலே மொத்தத்தை சுருக்கி சொல்லி அதுக்கப்புறம் ஆச்சரியமான ரீதியில இவர் சொல்றார், ஏக பத்னி விரதரக, சரணாகத ரக்ஷண விரதம் அப்படின்னு விரதம் இருக்கட்டும், ஏகபத்னி விரதம் அப்படின்னு ஒரு விரதத்தை லோகத்தில் காமிச்சு கொடுக்குறாரு. முதல்ல அவன்லாம் ஒத்த ஒத்தரும் ஒரு வியவஸ்தை இல்லாமல் மனுஷ குணம் அப்படிங்கிறது மிருகம் மாதிரி இருந்தது முன்னாடியெல்லாம், ஆதிகாலம் தானே இதெல்லாம். ராவணன்கிட்ட போய் ராவணன்கிட்ட பிராட்டி இருக்கும்போது, அந்த அசோகோணத்தில் இருக்கும்போது ராவணன்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறார், ஏண்டா நீ என்னமோ சக்கரவர்த்தியாக இருக்க, ராட்சச சக்கரவர்த்தியாக இருக்க, தேவர்களை எல்லாம் ஜெயிச்சிருக்க, வேதாத்தியனங்கள்லாம் பண்ணியிருக்க, சிவனுடைய பக்தனாக இருக்க, இப்படிலாம் இருந்துன்னு பரஸ்திரியை போய் பிடிச்சி வச்சிருக்கே, இது உனக்கே நியாயமாக நியாயம் அநியாயங்கிறது இருக்கட்டும், யார் எந்த காரியம் செய்யணும் அப்படின்னு ஒரு வியவஸ்தை இல்லையா, நீச்சனானவன் நீச்ச காரியத்தை செஞ்சால் பரவாயில்ல, நான் நல்ல ஆள், நான் பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், அதற்கேற்ற மாதிரி வியாபாரம் தானே செய்யணும், நீ சக்கரவர்த்தின்னு சொல்லிட்டு இருக்க, தர்மாத்மான்னு சொல்லிட்டு இருக்க, சிவபக்தன் சொல்லிட்டு இருக்க, உனக்கு இருக்கிற பலமும் அநேகம் ஆச்சரியமாக இருக்குது, இப்படிலாம் இருந்துட்டு கடைசியில் போய் பரஸ்திரியை பிடிச்சி வைக்கிற காரியத்தை போய் நீ எப்படி செய்யலாம், இதெல்லாம் வேற யாரும் செய்ய வேண்டிய காரியமாச்சேன்னு கேட்டான். அப்போ ராவணன் சொன்னான், ஸ்வதர்மா ராட்சசாம் பீரு, இது எங்களுக்கு தர்மம்னுட்டான், நாங்கள்லாம் ராட்சசர்கள், எங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கக்கூடாது, பரஸ்திரியை வந்து அபகரணம் பண்ணக்கூடாதுங்கிறதெல்லாம் கிடையாது, எங்கள் குடத்துக்கு இதுதான் தர்மம் அப்படின்னுட்டான். இது ஒரு பக்கம் இருக்கா, இன்னொரு பக்கம் வாலி சுக்ரீவன், வாலியனுடைய மனைவிக்கு பெயர் தாரான் பெயர், சுக்ரீவனுடைய மனைவிக்கு ருமானு பெயர். ஒரு சமயம் வாலி உள்ளே போகும்போது, குகைக்குள்ளே போகும்போது வாலியனுடைய மனைவியை சுக்ரீவன் அபகரிச்சுட்டான், ராஜ்ய பரிபாலனம் பண்ணான். அப்புறம் வாலி வந்து சுக்ரீவனை உதைச்சான், ஓடி போயிட்டாங்க. அப்போது வாலி என்ன பண்ணான், தன் மனைவி தாரையை மீட்டுண்டு சுக்ரீவனுடைய மனைவியை அபகரிச்சுட்டான். அதுக்கப்புறம் பெருமாளுடைய சகாயத்தினாலே வாலியை கொண்டுட்டான் சுக்ரீவன், அவரை பட்டாபிஷேகம் பண்ணான். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கிட்டா, தன் மனைவியை மீட்டுட்டு மறுபடியும் தாரையும் தான் எடுத்து விட்டான். இப்படி மாற்றி மாற்றி வருது, என்ன ஒரு வியவஸ்தை இல்லையே அப்படின்னா, எங்களுக்கு இதுதான் தர்மங்கிற அவளுக்கு, அந்த வானரங்களுக்கு அந்த காலத்தில் அது தர்மமாக இருந்திருக்கு. அதே மாதிரி தசரத சக்கரவர்த்தி அப்படின்னா அவருக்கு 350 பாரியைகள் இருந்தாள், ஏன் 350 பாரியைகள் போய் ஒருத்தருக்கு இருப்பாரா அப்படின்னு கேட்டால், ராஜானோ பகுவல்லபாக அப்படின்னு, ராஜாக்களுக்கு இது பெரிய தோஷம் கிடையாது, அவர்களுக்கு இது சாஸ்திரம் அப்படின்னா. இப்படி எங்கே பார்த்தாலும் ஒரு வியவஸ்தையே இல்லாமல் இருந்தபோது அந்த தசரத சக்கரவர்த்திக்கே புத்திரனை அவதாரம் பண்ணி ஏகபத்னி விரதத்தில் இருக்க, உண்ணாது உறங்காது ஒலிகடலை ஊடறுத்து, சீதா பிராட்டியுடைய வியோகத்தில் ஆகாரம் கிடையாது, தூக்கம் கிடையாது, சீதா பிராட்டியே நினைச்சு 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 தூங்குறது கிடையாதான். சீதேதி மதுராம் வாணியும் வியாகரன் பிரதிபுத்தியதே, இப்போ பார்த்தாலும் சீதே சீதேன்னு சொல்லிட்டு இருக்காராம், வேற எதுவுமே சொல்றதில்லை, அந்தளவு பிரீத்தியோட ஒரே பாரியம், அந்த ஒரு பாரியைக்கு அத்தனை பிரீத்தி வைக்கணும். பல பாரியர்கள் இருந்து யார்கிட்ட பிரீத்தி இருக்குன்னா உண்மையாக கடைசியில் யார்கிட்டயும் இருக்காது, பல பாரியம் இருந்தால் எப்படி இருக்க முடியும், அதனால் நல்ல பிரீத்தி ஒரு கிரகஸ்தாச தர்மம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. கிருஷ்ணன் குடும்பம் நடத்துகிற வைபம் பின்னாடி வரப்போகுது, அத்தனை பிரீத்தி இந்த ஒரு பாரியைக்கிட்ட காமிச்சா அதுதான் வந்து சிரேஷ்டமான தர்மம் அப்படின்னு மனுஷகுலத்துக்கு இந்த ஏகபத்னி விரதம் அப்படிங்கிற ஒரு தர்மத்தை பற்றி எடுத்து காமிக்கணும், அதை தான் நடந்து காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெருமாள் வந்து பூமாதேவி நீலாதேவி கூட இல்லாமல் ஸ்ரீதேவியோட மாத்திரம் அவதாரம் பண்ணி ஏகபத்னி விரததராக நித்தியம் அப்படின்னு இருக்க,
இப்படி தர்மங்களை எல்லாம் மனுஷனுக்கான தர்மங்களை காமிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மனுஷாவதாரம் எடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு, இதே மாதிரி இன்னும் பல ராஜாக்களுடைய சரித்திரங்கள்லாம் சொன்னார் சுகாச்சாரியர் பரீட்சித்துக்கு. கிருஷ்ணனுடைய சரித்திரத்தையும் சுருக்கமாக சொன்னார். ஆனால் பரீட்சித் மகாராஜன் முடிஞ்சு விட்டு சொல்லிட்டு முடிச்சுட்டார். அதாவது 9வது ஸ்கந்தத்தில் ஸ்ரீகிருஷ்ண சரித்திரத்தையும் சுருக்கமாக சொல்லி முடிச்சுட்டார். மேலே கிருஷ்ண சரித்திரத்தை விஸ்தாரமாக சொல்லணும் அப்படின்னு கேட்குறான் பரீட்சித். ஏன்னு கேட்டால், எங்களுக்கு அவர் தானே தெய்வம், எங்கள் அப்பா எங்கள் தாத்தா அவெல்லாம் யுத்தத்தில் ஜெயிச்சானா அதுக்கு காரணம் கிருஷ்ணன் தானே. ந பிராகரன் யதலுபாவ நிரஸ்த சித்தாகும் அர்ஜுனன் சொல்கிறான், என்னை யுத்தத்தில் கௌரவர்கள் மற்றவர்கள்லாம் அடிக்காமல் விட்டானா அதுக்கு காரணம் கிருஷ்ணன் தான், அவன் சங்கல்பந்தான், அவர்களுக்கு தோணவே தோணாமல் நீயே அந்த அஸ்திரம் பிரயோகம் பண்ண, இந்த அஸ்திரம் பிரயோகம் பண்ணிருக்கலாமே அப்படின்னா, அது என்னமோ தோணவே மறந்து போயிடுது அப்படின்னா, தோணாது, பகவத் அனுகிரகம் இருந்தால் தானே தோணும். அதே மாதிரி இவர்களை எல்லாம் ஜெயிச்சது மாத்திரம் இல்லை, எனக்கு இந்த ராஜ்யத்தை கொடுத்தது கிருஷ்ணன் மாத்திரம் இல்லை, எனக்கு உயிர் கொடுத்ததும் கிருஷ்ணன் தான். திரௌஸ்திர விப்ருஷ்டமிதம் மதங்கம் சந்தான பீஜம் குரு பாண்டவானாம். பாண்டவர்களுக்கு சந்தான பீஜமாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு குழந்தை கர்ப்பத்தில் இருக்கும்போது, ஜுகோபிங்கத ஆத்த சக்கரா மாதுஷ்டமேய சரணம் கதாயா. சரணாகதி பண்ணாங்கிற காரியத்து காரணத்துக்காக எங்கள் அம்மாவுக்கு அவளுடைய வயத்துக்குள்ளே போய் என்னை காப்பாற்றி கொடுத்தவன் அவன். அதனால் அவன் சரித்திரத்தை நான் விஸ்தாரமாக கேட்கணும், இன்னும் 3 நாள் இருக்கு இல்லையா, அதனால் விஸ்தாரமாக சொல்லும் அப்படின்னா. அப்போ 4 நாள் ஆகிடுது. அவர் என்ன சொல்கிறார், 4 நாள் ஆகிடுத்து போகும், கதை கேட்டது போகும், ஒரு ராஜா சக்கரவர்த்தியாக இருக்கிறவன், இன்னும் 3 நாள் அவன் வேறு ஏதாவது காரியம் இருந்தால் பார்த்துக்கட்டும். அதுவும் இல்லாமல் 4 நாள் ஆகாரம் இல்லாமல் உட்காந்துருக்கான், ஆகாரம் கிடையாது, தீர்த்தம் கிடையாது, தூக்கம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. சுகாச்சாரியன்னு உட்காந்து சொல்லிட்டு இருக்கார், அவனு உட்காந்து கேட்டுருக்கான், அப்படி தான் 4 நாள் இருக்குது. இவருக்கு ஆகாரங்கள்லாம் தேவை கிடையாது, இவர் அனபேட்ச, ஆகாரம் தேவை கிடையாது, தூக்கம் நல்ல நாள்லேயே கிடையாது, அப்போ இந்த நாள் எப்படி இருக்கும். ஆனால் அவன் அப்படி கிடையாது, அவன் சக்கரவர்த்தியாக இருக்கணும், ஒரு வேளையில் ஏதாவது ஒன்று குறவு வந்தால் உடனே ராஜா ஆஜ்ஞா பறக்கும், என்ன ஆச்சு அப்படின்னு. அந்தந்த வேலைக்கு வர வேண்டிய தீர்த்தமோ இல்லை பானமோ இல்லை ஆகாரமோ எல்லாம் சரியாக வரணும் சக்கரவர்த்திக்கு, அதுக்கு எல்லோரும் காத்துன்னு இருக்காங்க. ஒரு தீர்த்தம் கிடைக்கல அப்படின்னு தானே அந்த மகரிஷிகிட்ட போய் கோபிச்சுட்டு அவர்கிட்ட பாம்பு எடுத்து போட்டான். அதனால் இவன் 4 நாள் ஆகாரம் இல்லாமல் இவன் இருந்துட்டு இருக்கான்னா ஐயோ பாவம், அதனால் கொஞ்சம் நிறுத்தினேன், இவன் போய் வேணால் ஆகாரம் பண்ணட்டும், அதுக்கப்புறம் இங்கே வரானா பார்க்கலாம், இல்லை ஆகாரம் பண்ணிட்டு போயிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு போயிட்டானா பார்க்கலாம் அப்படின்ற. ஆனால் அவன் எழுந்து போகலை, எனக்கு பசி இல்லைங்கிறான். நச்சைஷாதி துஸ்ஸஹாக்ஷுன்மாம் தியக்தோதம் அபி பாதே பிபந்தம் தொன்முகாம் போஜச்சுதம் ஹரிகதாமிருதம். நான் ஏதோ ஆகாரம் பாசப்பட்டேன் அப்படின்னு கேட்டால், அப்போது வயத்தில் தேவை இருந்தது, இப்போ உங்களுடைய ஹரிகதாமிருதத்தை பானம் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு எந்த ஆகாரமே தேவையே இல்லையே, பசி இல்லை, தாகம் இல்லை, தூக்கம் இல்லை, இந்த அமிர்த பானம் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்படியே உட்காந்துருக்கான். சரிங்க, அவனுக்காக விஸ்தாரமாக ஆரம்பிக்கிறேன், ஒரு சரித்திரம் விடாமல் சொல்கிறேன், சுருக்கமாக தான் சொல்கிறேன் ஒன்று ஒன்றையும். ஆனால் கூட அநேக லீலைகள் இருக்குது, எதுக்கப்புறம் எதுங்கிறது ஞாபகம் வச்சுக்கிறதே கஷ்டம், அத்தனை லீலைகள் இருக்கு. அவதாரமே ஒரு லீலை, கிருஷ்ணா அவதாரம், அவதாரத்துக்கு முன்னாடியே லீலை ஆரம்பம், அவதாரத்துக்கு அப்புறம்தான் லீலைங்கிறது கிடையாது, முதல்லயே அந்த கம்சனை மிரட்டுறதுலேருந்தே லீலை ஆரம்பம். அதனால் அதுலேருந்து ஆரம்பிக்கிறேன். ராஜதானி ததசாபூத் சர்வயாதவ பூபுஜாம் மதுரா பகவான் யத்ர நித்யம் சந்நிஹிதோ ஹரிஹி தஸ்யாந்து கர்ஹிசித் சௌனிஹி வசுதேவஹ க்ருதோத்வஹ தேவக்யா சூர்யயா சார்த்தம் பிரயாணே ரதமாருஹத். ஒரு சமயம் மதுரா ராஜ்யத்தில் யதுகுல வம்சத்தில் வந்த ராஜாக்களுடைய தலைநகரம் அது, ரொம்ப பிரசித்தமான க்ஷேத்திரம், எல்லா அவதாரத்திலுமே மதுரை பற்றி கதை வரும். அதில் ஆச்சரியமான விவாகம் நடந்தது, வசுதேவர் சூரசேனருடைய புத்தர் வசுதேவர் அப்படின்னு இருக்கும் தேவகிக்கும் விவாகம் நடந்தது. முடிஞ்ச உடனே ஊர்வலத்துக்காக அவர்கள் தேரில் ஏறினால் சாயங்கால வேளையில், ஊர்வலம் போகிறதுக்கு முன்னாடி சைன்யங்கள்லாம் இருக்குது, ஒரு ராஜாவுடைய கல்யாண ஊர்வலம் அப்படின்னா ரத்த துரக பதாதிகள் எல்லாருமே சைன்யங்கள்லாம் அதுவும் இருக்க ஜனங்கள்லாம் அழகாக பார்க்கணும்,
அதுக்காக ஊர்கோட உற்சவங்கிற மாதிரி முன்னாடி அழகாக ஏற்பாடு பண்ணியிருக்க. அந்த சாரதியானவன் தேரை ஓட்டுறான், இவர் தேரில் ஏறி உட்கார்ற. அப்போ அந்த சாரதியை விலக்கிட்டு கம்சனானவன் அவன் நான் தேர் ஓட்டுறேன்னு எடுக்கிறான். என்னுடைய தங்கை இவள், ஒன்று விட்டு தங்கையாகணும் கம்சனுக்கு. தேவகர் அப்படின்னு ஒருத்தர், உக்ரசேனர் அப்படின்னு ஒருத்தர், இவர் ரெண்டு பேரும் அண்ணா தம்பி. தேவகருடைய புத்திரி தான் தேவகி, உக்ரசேனருடைய புத்திரன் தான் கம்சன். அதனால் நானே தேர் ஓட்டுறேன் அப்படின்னு அந்த கடிவாளத்தை வாங்கிக்கிறேன். ஐயோ நீங்கள் தேர் ஓட்டு, மகாராஜா போய் தேர் ஓட்டலாமா அப்படின்னா, இல்லை இல்லை என் தங்கைக்கு நான் தான் ஓட்டுவேன் அப்படிங்கிறேன். என்னன்னு கேட்டால், என் தங்கை மேலே எனக்கு ரொம்ப ஆசை இருக்குது அப்படின்னு காமிச்சிக்கணும் அப்படின்னு ஒன்று. உடனே எல்லாரும் நினச்சிருக்கா, சரி மகாராஜாவுக்கு தங்கைனா அத்தனை உசுறு போல இருக்குது அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு அதை விட்டுட்டு அவள் தலைமுடி பிடிக்க போகிறான், அப்போ தெரிய போகிறது இவனுடைய உண்மையான வேஷம் என்ன அப்படிங்கிறது. அப்படி எடுத்துன்னு தேர் ஓட்டும் போது, அஸ்யாஸ்த்வாம் அஷ்டமோ கர்ப்பஹா ஹந்தாயாம் வகசே புதா அபுதா அப்படின்னு ஒரு குரல் கேட்டது ஆகாசத்தை. அபுதானா முட்டாளே அப்படின்னு அர்த்தம். முட்டாளே அப்படின்னு குரல் கேட்டபோது கம்சன் தான் பார்த்தான். வேற யாராவது சொல்கிறா அப்படின்னு நினைக்கலாமோ இல்லையோ, அது தோணலை அவனுக்கு. தன்னை தான் சொல்கிறா அப்படின்னு நினச்சிட்டுட்டான். நீ யாருக்காக நீ தேர் ஓட்டுறியோ அவளுடைய எட்டாவது குழந்தை உன்னை கொல்ல போகிறது அப்படின்னா, அந்த வார்த்தையை கேட்ட உடனேயே பட்டுனா அதை விட்டுட்டு அவளுடைய தலைமுடியை பிடிச்சிட்டான். தேவகிட்டு இவருடைய குழந்தை தானே, இவருடைய குழந்தை தானே கொல்ல போகிறது. அஸ்யாஸ்தாம் அஷ்டமோ கர்ப்பா, எட்டாவது குழந்தை கொல்ல போகிறதுன்னு பத்தனை விட்டுட்டான். அதே வேகத்தில் அவள் தலைமுடியை இருக்க பிடிச்சி அவளை கொல்லணுங்கிறதுக்காக கத்தை எடுக்கிறான். நல்ல தேவகியினுடைய கூந்தல் திரௌபதி கூந்தல் மாதிரியா. ஏன்னா கல்யாணத்தில் கூந்தலை அலங்காரம் பண்ணியிருக்கும் போது தலைமுடியை பிடிச்சு இழுத்தான் அப்படின்னா, இந்த காலமாக தான் கையோடு வந்திருக்கும் தலைமுடி. அந்த காலம் இருக்கிறபடினால அப்படி பிடிச்சி இருக்க கொல்ல போறான். இதுதான் அபுதா அப்படின்னு சொல்லி முட்டானே அப்படின்னு சொல்லிட்டு கம்சன் என்ன நினைச்சிருக்கான், ஏதோ பெரிய ஆபத்து நமக்கு இருக்கு அப்படின்னா, வசுதேவர் சொல்ற பரமசாந்தரா இருக்கிறபடினாலே கம்சனை பார்த்து, அப்பா அத்தியவா அப்தசதாந்தேவா மிருத்யுருவை பிராணினாம் த்ருமஹாம், கொஞ்சம் பொறுமையா கேட்கணும், இவருடைய குழந்தை கொல்ல போகிறதுன்னு சொல்ல, எட்டாவது குழந்தை கொல்ல போகிறது அப்படின்னு தானே சொன்னான். எட்டாவது குழந்தை எப்போ பிறக்க போகிறது ஆளுக்கு தெரியும், முதல்ல ஏழு குழந்தை பிறந்த பிறந்தானே எட்டாவது குழந்தை பிறக்கணும். அப்போ எட்டாவது குழந்தைனா இன்னும் எட்டு வருஷமோ பத்து வருஷமோ பதினஞ்சு வருஷமோ நிம்மதியாக இருக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் இந்த பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஒரு ஷூரிட்டி இவனுக்கு மாத்திரம்தான், வேறு யாருக்குமே கிடையாது. அது வரைக்கும் யார் இருப்பார், யாருக்கு என்ன நிச்சயம், கம்சன் தான் அடுத்தானே எட்டாவது குழந்தை தானே, சரி இப்போ சதிக்கு ஒரு பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு தானே இருக்கணும். ஆனால் அன்னிலிருந்து ஆரம்பித்து தூங்கலை, அன்னிலிருந்து ஆரம்பித்து ஆகாரம் இல்லை, ஒரே பயம் மனசுக்குள்ள, இதான் முட்டாள் அப்படின்னு சொல்லியிருக்கு. இவனை பயமுறுத்தி வைக்கணும் அப்படிங்கிறத, கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ற நெடுமாறே அப்படிங்கிற, கம்சன் வயத்தில் நெருப்பு கரைச்சி கொட்டுறார் முதல்ல, அதுக்கப்புறம் தான் அவதாரமே. நீ என்னடா சௌக்கியமாக இருக்கிறது, நீ பயந்தே சாகணும், நீ சுகத்தை அனுபவிக்கக்கூடாது, நீ ஆகாரத்தை கையில் எடுத்தால் ஐயோ இன்னும் எத்தனை நாள் இருக்கோ அப்படின்னு கஷ்டப்பட்டுருக்கணும், ஆகாரம் உள்ளுக்குள்ளே போகக்கூடாது உனக்கு அப்படின்னு அவனுக்கு அப்படி ஒரு பயத்தை முதல்ல கொடுக்குற. இன்னும் மற்ற பேருக்கெல்லாம் பயத்தில் ஆனந்தத்தை கொடுக்குற மாதிரி தேவர்களுக்கு பயத்தில் ஆனந்தத்தை கொடுக்குற. உடனே அவர் சொல்கிற, இன்றைக்கி என்ன பாய், என்றைக்கன்னாலும் மரணம் நிச்சயம் தானே, அப்போ உனக்கு இன்னும் எத்தனையோ வருஷம் இருக்குது அப்படின்னா, அவர் சொல்கிறது எதுவும் காதில் வேலை. வசுதேவர் பார்த்தார், இப்போ இருக்கிறதுக்கு அவருடைய பத்னி தேவகியை காப்பாற்றி ஆகணும், அதனால புத்திரான் சமர்ப்பிஷேஷ்யாக யதஸ்தே பயம் உச்சிதம், உனக்கு என்ன இவள் மேலே இவள் ஒன்றும் பண்ண போகிறது இல்லையே, இந்த வந்திருக்கார பக்கத்தில் உன்னுடைய மாப்பிள்ளை மாப்பிள்ளை உன்னை கொள்வார் அப்படின்னு சொல்லலை, இல்லை உன்னுடைய தங்கை உன்னை கொள்வார்னு சொல்லலை, இவள் குழந்தைகள் ஒன்று கொள்வான்னு சொல்லியிருக்கு. அப்போ அந்த குழந்தைகளை நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன், இவளை விட்டுடும், இவளாலே உனக்கு பயம் இல்லையே, என்னால் பயம் இல்லையே, அதனால் குழந்தைகளை உங்ககிட்டயே நான் சமர்ப்பி இஷ்யே அப்படின்னுடா, நான் சமர்ப்பணம் பண்ணுறேன் உங்ககிட்ட, நானே கொண்டு வந்து கொடுக்குறேன் விட்டுடு அப்படின்னா விட்டுவிட்டான். அவர் சொன்னதில் நியாயம் இருக்குது, வசுதேவர்கிட்ட ஒரு இது உண்டு, அவனுக்கு மரியாதை உண்டு, ரொம்ப பரம சாத்விகர் அவர், விட்டுட்டான் இவர்கள் எல்லாம் அனுப்பிச்சுட்டான் சிறைச்சாலையில் போட்டுட்டான். அங்கே கீர்த்திவந்தம் பிரதமஜம் கம்சாய ஆனகதுந்துபி அற்பயாம சக்ருச்ரேன சோன்று தாத்து அதிவிஹ்வலஹ,
இப்படி கொஞ்ச நாள் அப்புறம் முதல் குழந்தை பிறந்தது, அதுக்கு கீர்த்திமான் அப்படின்னு பெயர் வச்சார் வசுதேவர். குழந்தை பிறந்த உடனேயே அதுக்கு கீர்த்திமான் பெயரை வச்சுட்டு அந்த குழந்தைய கையில் எடுத்துட்டு கம்சனை பார்க்கறதுக்கு கிளம்புற வேகம். கம்சன்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டார் இல்லையா, சரி விஷயம் தெரிஞ்சு கம்சனே வரட்டும் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு விட முடியல இவரால். கொடுத்த வாக்கு எதுவானாலும் அதை காப்பாற்றணும், புத்திரான் சமர்ப்பிஷியே அப்படின்னு சொல்கிறபடினால அந்த குழந்தைய கையில் எடுத்துட்டு கம்சன்கிட்ட கொடுக்கறதுக்காகவே போகிற. கிம் துஸ்ஸகன்னு சாதூனாம் விதுஷாம் கிம் அபேட்சிதம் கிம் அகாரியம் கதரியானாம் துஸ்தேஜம் கிம் திருதாத்மனாம். சுகர் அழகா சொல்றார், என்ன ஆச்சரியம், பிறந்த குழந்தைய போய் கையில் எடுத்துட்டு பலி கொடுக்குற மாதிரி கொண்டு போவாளா ஒருத்தர் அப்படின்னா வசுதேவர் போவார். கிம் துஸ்ஸகன்னு சாதூனாம், சாதுக்களுக்கு இதுதான் துஸ்ஸகம், எந்த எந்த எத்தனையோ கஷ்டம் இருக்கு, பகவானையே நடிச்சுன்னு இருக்கவருக்கு எந்த கஷ்டமும் கஷ்டம் கிடையாது, எந்த சுகமும் சுகம் கிடையாது. பெருமாளுக்கு கைங்கறி பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு எந்த யோகக்ஷேமோ எல்லாத்தையும் பெருமாள் பார்த்துக்கிறான் அப்படின்னு இருக்கவாளுக்கு துக்கமும் துக்கமும் கிடையாது. விதுஷாம் கிம் அபேட்சிதம், ஆத்மஜானம் வந்தவனுக்கு என்ன தேவை, எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு கேட்க மாட்டான். ஏன்னா ஆத்மஜானம் இருக்கு, ஆத்மாவில் பரமாத்மா இருந்துட்டு இருக்கா, அவரை அனுபவிச்சுட்டு இருக்கேன் நான், அதனால் எது வந்தா என்ன வராட்டா என்ன. துஸ்தியஜம் கிம் திருத்தாத்மனம், ஐயோ இது போயிடுத்து, இது நஷ்டமாயிடுத்து, இத்தனை நூறுரூபா போயிடுத்து, கைக்கு நேரம் வந்து குழந்தை, அந்த குழந்தை கைக்கு நேரம் வரத்துக்கு முன்னாடி போயிடும் போல இருக்கே அப்படிங்கிறதெல்லாம் சரீரத்தை நினைச்சிட்டு இருக்குவாள். பகவத் கைங்கரியம் எனக்கு இருக்கு, பெருமாள் எனக்கு எந்த குறவும் வைக்கல, அன்றைக்கும் கைங்கரியம் பண்ணிட்டுருக்கேன், இன்றைக்கும் கைங்கரியம் பண்ணிட்டுருக்கேன், இன்னும் மேலே நான் குழந்தைகளோடு இருந்து கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு பெருமாள் நினைச்சார்னா அப்போ எனக்கும் குழந்தைகள் வரும் அப்படின்னு இருக்கிறவாளுக்கு துஸ்தேஜம் கிம், எந்த துக்கம்தான் அவளுக்கு வரும். தசரத சக்கரவர்த்தியாக இருந்தால் விஸ்வாமித்தருக்கு ஸ்ரீராமனை கொடுக்கறதுக்கு யோசிக்கிறேன், 12 வயசு பெருமாளுக்கு. ஊனஷோடசவர்யோமே ராமோ ராஜீவலோச்சனாங்கிற ந யுத்த யோக்கியதாம் அஸ்ய பஸ்யாமி சகராட்சசைஹி, ஐயோ இவனை போய் நான் எப்படி அனுப்புவேன் அப்படிங்கிறார். 12 வயசு தானே ஆகுது, இவனை எப்படி அனுப்புவேன் அப்படிங்கிறார். ஆனால் வசுதேவர் பிறந்த குழந்தை எடுத்துன்னு போகிறார். இதான் ரெண்டு பேருக்கு வித்தியாசம். இவர் பரமசாது, பரம ஆத்மஜானம் கைவந்தவர். நேரம் கொண்டு போய் கம்சன் கிட்ட குழந்தையை கொடுத்த உடனேயே அவன் திகைச்சு போயிட்டான். இப்படி கூட ஒரு மனுஷா இருப்பான் லோகத்தில், இதான் அவன் வரட்டுன்னாவது இருக்கக்கூடாது. இவருடைய அந்த ஒரு சாது பாவம் இருக்கொல்லியோ அதனுடைய பிரதிபலிப்பு கம்சன்கிட்டையும் வந்துருக்கும். அவன் என்ன பண்ணா அந்த குழந்தைய அவர்கிட்டயே திருப்பி கொடுத்துட்டான். உமக்கு பிழைக்க தெரியலையே, இப்படி இருக்கிற குழந்தைய கொண்டு வந்து கொடுக்குறீரேனா, மாப்பிள்ளை என்ன சொல்லணும் தெரியுமா என்கிட்ட, கம்சா 8வது குழந்தை தானே கொல்ல போடுது, இது முதல் குழந்தை, இதை நானே வச்சுக்கிறேன், நீ 8வது குழந்தை வரைச்சே நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி குழந்தையோட போக தெரியலையே உனக்கு, இப்படி இருக்கீரே அப்படின்னு அவர் கிட்ட பார்த்து இவனே வேதனைப்பட்டு ஒரு வார்த்தை சொன்னான், நீர் எடுத்துன்னு போ பொழைச்சுக்கோ, 8வது குழந்தை வரைச்ச பார்த்துக்கலாம், இவர் ஏமாத்திட்டாருன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, ஏமாத்துறவரா தெரியலையே, பார்த்தாலும் குழந்தைய கொண்டு வர்றார் கூட்டுன்னு வர்றார் கம்சன் கிட்ட, நான் சமர்ப்பிஷேன்னு சொன்னவர் பெருமாளுக்கு உபகாரம் சமர்ப்பிக்கிற மாதிரி கொண்டு வரப்பான், அதனால் இவரை நம்பி எதை வேணால் செய்யலாம், கம்சனுக்கு தெரியும், நம்பி போயிட்டு வரும் அப்படின்னுட்டான். அவர் எடுத்து இப்படி வெளியில் வந்தார், மனசுக்குள்ள சந்தோஷம் ரொம்ப, குழந்தை கிடச்சிருட்டு அப்படின்னா அதான் இல்லையா, அழகாக சொல்ல போகச்சே எப்படி போனாரோ அப்படி தான் வந்தாராம் அவர். சுகதுக்கே சமய கிருத்வா லாபாலாபோ ஜயா ஜயோ, பகவத்கீதையில் கிருஷ்ணன் சொல்கிறான், ரெண்டு இருக்குது பா, ரெட்டைகள் நிறையா இருக்குது, வெயில் குளிர் அப்படின்னு ரெண்டு இருக்கா மாதிரி, சுகம் துக்கம் லாபம் நஷ்டம் வெற்றி தோல்வி எல்லாம் ரெண்டு ரெண்டு ரெண்டாக இருக்குது, இந்த ரெண்டையும் சமமாக யார் பார்க்குறானோ அவன் தான் ஞானி, லாபம் வந்தாலும் சரி நஷ்டம் வந்தாலும் சரி ஒரே மாதிரி பாவத்தோடு இருந்தால் அவன் ஞானி அப்படிங்கிறாள் பகவத்கீதையில். வசுதேவர் அப்படி தான் இருக்கார், போச்சு எப்படி போனாரோ, இப்போ ஒரு சந்தோஷத்தோடு திரும்பி வரல, போச்சின்னு துக்கம் இல்லை, அதே எப்படி பிரசாந்தமாக போனாரோ அப்படியே பிரசாந்தமாக அவர் திரும்பி வர. அதனால தான் அவருக்கு புத்திரனாக பகவான் பிறக்கிறதுக்கு காரணமே இதுதான், புத்திரனாக பிறந்து அவர் விட்டு பிரிஞ்சு தூரத்துக்கு போயிருந்து மறுபடியும் திரும்பி வந்து இதெல்லாம் பண்ணணும். இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணி கூடி கூத்துருச்சு ஐயோ அப்படியா அப்படியா அப்படின்னு சொல்கிறவாள் போய் அங்கே பிறக்க மாட்டார்.
அது மாத்திரம் இல்லை, இன்னொரு விஷயமும் தெரியும் அவருக்கு. கம்சனை நம்ப முடியாது, இவன் அப்படியே அனுப்பிச்சுட்டு மறுபடியும் திருப்பி கூப்பிடுவான், திருப்பி கொள்றேன் அப்படின்னு. அசுரபாமம் உள்ளவன் இல்லையா, அசுரபாமம் உள்ளவன் இப்போ என்ன என்ன வேணால் செய்வான், அஸ்திர புத்தியாக இருப்பான். அதனால் இவனை நம்பி கம்ச மகாராஜா ரொம்ப நல்லவன் விட்டுட்டார் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் அதுவும் தெரியும் இருக்கு. அதனால் அவர் அப்படியே திரும்பி வராராம் எதிர்க்க நாரதர் உள்ளே போனார். அப்போ போய் கம்சன் கிட்ட சொன்னார், வசுதேவர் திரும்பி போகிறார் என்ன விஷயம், ஏன்னா இந்த குழந்தைகளுக்கு ஆயுஷ் கொஞ்சம் தான் இருக்குது கிடையாது. கம்சன் சொன்னான், இது இது ஒன்றாவது குழந்தை நீ எப்படி கண்டேன்னா கம்சன் கிட்ட, இல்லை இப்போ தானே குழந்தை பிறந்திருக்கு, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு வரிசையாக வரண மொழியும் வாஸ்தவம் தான், நீ ஒன்றுலேருந்து என்னன்னா வாஸ்தவம், எட்டுலேருந்து என்னன்னா இதான் எட்டாவதுன்னு தலைகீழ எண்ணிப்பார். தலைகீழ் என்பதை இப்படியும் எண்ணலாம் அப்படியும் எண்ணலாம், இப்படி வேணால் எண்ணலாம் முடியும். முதல்ல உட்காண்டிருக்கார் அப்படின்னா இந்த கம்பத்தில் உட்காண்டிருக்கோரு முதல்ல உட்காண்டிருக்கார், அந்த கம்பத்தில் உட்காண்டிருக்கோரும் முதல்ல உட்காண்டிருக்காருனா, ஏன்னா அங்கேருந்து பார்த்தா அவர் தான் முதல்ல உட்காண்டிருக்கார், இங்கேருந்து பார்த்தா இவர் முதல்ல உட்காண்டிருக்கார். நம்ம எங்கேருந்து பார்க்குறோங்கிறதுல வித்தியாசம், ஆனால் எங்கேருந்து பார்க்குறோம், அதுவும் இல்லாமல் எந்த குழந்தைகள் எங்கே வளருது அப்படின்லாம் நமக்கு தெரியாது அப்படின்னு கம்சன் கிட்ட ஏதோ அது மாத்திரம் தான் சொன்னார். அந்த குழந்தைய திருப்பி கூட்டிட்டு வான்ட்டான். இப்படி அந்த குழந்தைய ஒழிச்சுட்டான், கொஞ்சம் கூட கருணையே இல்லாமல். இவர் சொல்கிறதுனாலே அவன் புத்தி மாறி போச்சுங்கிறது கிடையாது, அவனுக்கு அதுதான் புத்தி. நாரதருக்கு சில காரியங்கள் இருக்குது, அந்த காரியத்தை அவர் செய்த இந்த குழந்தைக்கு அவள் சாபத்தினாலே வந்தவன், பூமியில் வந்துட்டு உடனே அவள் பூமியை விட்டு போகணும். அதனால் இந்த மாதிரி ஆறு குழந்தைகள் மேலே மேலே குழந்தைகள் வருது. ஒவ்வொருத்தரும் கம்சன் நேரவே வந்து அந்த குழந்தைகளை அவள் முன்னாடி பார்த்துட்டு இருக்கும்போதே, தேவகியும் வசுதேவரும் பார்த்துட்டு இருக்கும்போதே அந்த குழந்தைகளை கொள்கிறான். மக்கள் அருமறை கல்லிடை மோத இழந்தவள் தன் வயிற்றில் சிக்கன வந்து பிறந்தாய் திருமாலிதின் சோலை எந்தாய். ஐயோ பாவம் தேவகி, கண்ணுக்கு முன்னாடி அந்த குழந்தைகளை படி கொடுக்குறான், இவ பார்த்துட்டு இருக்கும்போதே தூக்கி போட்டு கொள்றான் இல்லையா, அப்படியே தேங்காய் உடைக்கிற மாதிரி உடஞ்சி போதும் மொத்தம். அவள் அப்படி குழந்தை போட்டு போன உடனே அதுக்கப்புறம் அந்த குழந்தையினுடைய கை கால் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பொறுக்கி எடுத்து வச்சு அதை அப்புறப்படுத்துறதும் தேவகி தான், இன்னொருத்தர் விடமாட்டான், என் குழந்தை இது அப்படின்னு அதை எடுக்கிறாளாம். அதனால தான் பெருமாள் பார்த்து அங்கே கர்ப்பவாசம் பண்ணுறான் தேவகியினுடைய வயத்தில். இழந்தவள் தன்மையிற்று எனக்காக இத்தனை கஷ்டப்பட்டேமாங்கிறான், நான் ஏதோ ஒரு லீலை பண்ணணும், கம்சனுக்கு பயத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு வார்த்தை சொன்னேன், ஆனால் கடைசியில் உனக்கு இத்தனை சோகமாக என்னால், ஒரு அம்மாவுக்கு குழந்தை சௌக்கியத்தை தானே கொடுக்கணும், ஆனால் நான் உனக்கு இத்தனை சோகத்தை கொடுத்துட்டேனேன்னு ஒரு கஷ்டம். இழந்தவள் தன் வயிற்றில், அதனால்தான் பெருமான் பார்த்தான், சரி கம்பத்தில் வரா மாதிரிலாம் வர வேண்டாம், அவள் வயத்தில் இருந்து வரா, தேவகியுடைய வயத்தில் அப்படி பெருமாள் இருக்கும்போது அவளுக்கே ஒரு சந்தோஷம். உள்ள எட்டாவது குழந்தை இருக்கு, நடுவில் சப்தமோ வைஷ்ணவம் தாம யம் அனந்தம் பிரச்சக்ஷதே. ஏழாவதாக அனந்தன்ற ஆதிசேஷன் அவருடைய அவதாரம், பெருமாளுடைய அம்சமும் சேர்ந்து ஸ்ரீ பலராமன் அவதாரம் பண்ணுற. ஆனால் அங்கே கர்ப்பத்தில் இருக்கும்போதே பெருமாளுடைய நிர்தேசத்தினாலே இந்த யோகமாயாங்கிறவர் இந்த கர்ப்பத்தை கொண்டு போய் ரோஹிணியினுடைய கர்ப்பத்தில் வச்சுட்டார், ரோஹிணியா உதிரே நிவேசேன்னு சொல்லிட்டார். அங்கிருந்து இங்கே கொண்டு போய் அங்கே வச்ச உடனே இங்கே கர்ப்பச்சுதி வந்துடுத்து அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டேன், எல்லாரும் அபார்ஷன் ஆகிடுத்து அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டேன். ரோகனுடைய கர்ப்பத்தில் அவர் வளர்றார். இதெல்லாம் பெருமாளுடைய லீலை இப்போவே ஆரம்பம். பின்னாடி பெருமாள் வரப்போகிறார் அப்படிங்கிறதுக்காக ஆதிசேஷன் அவதாரம் பண்ணணும் அப்படின்னு நினச்சார், கைங்கரியம் பண்ணணுங்கிறதுனால லக்ஷ்மண பெருமாள் அவதாரம் பண்ண மாதிரி தான் வந்து அவதாரம் பண்ணணும் அப்படின்னு நினச்சார். அது பின்னாடி வந்து பிறந்த அவதாரம் பண்ணி கைங்கரியம் பண்ணுறது காட்டில் முன்னாடி வந்து பிறக்கலாம், முன்னாடி வந்துட்டார். படுக்கைனா முன்னாடி வரணும் முதல்ல, சில பேர் ஊருக்கு போனோன்னா முதல்ல படுக்கை எடுத்து வச்சிடணும், அப்புறம் தான் மற்றதெல்லாம். ஏன்னு கேட்டால் இந்த படுக்கையில் படுத்தால் தான் எனக்கு தூக்கமே வரும், இல்லாட்டா வராது. அதுமாதிரி இவர் என்ன பண்ணுறாருன்னா பெருமாளுக்கு இதில் படுத்திருந்தால் தான் தூக்கம் வரும் அப்படிங்கிறதுக்காக அவரும் கூட வர்றார் முதல்லையே. ததோ ஜகன்மங்களமச்சுதாம்சம் சமாஹிதம் சூரசுதேன தேவி. ஜெகன்மங்களமாக இருக்கக்கூடிய பகவான் என்ன பண்ணுறார், முதல்ல
வசுதேவருடைய மனசுக்குள்ளே வரார். அங்கிருந்து நேராக யசோக தேவகி பிராட்டியினுடைய திருவயிற்றுக்குள்ளே வரார். ஏன்னா காஷ்டாயதானந்தகரம் மனஸ்தஹா ததார சர்வாத்மகம் ஆத்மபூதம் காஷ்டாயதானந்தகரம் மனஸ்தஹா. சந்திரன் அவதாரம் பண்ணுற மாதிரியா பெருமாளுடைய அவதாரம். சந்திரன் எப்படி சந்திரமா மனசோ ஜாதா அப்படிங்கிற மாதிரி மனசில் அவதாரம் பண்ணி அதுக்கப்புறம் கிழக்கு திக்கில் வந்திருந்து அங்கே உதிக்கிறார் அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி இவரும் வசுதேவருடைய மனசில் வர்றார் முதல்ல. அப்புறம் கிழக்கு திக்கு மாதிரி இருந்தாராம் தேவகி பூர்வ சந்தியா அப்படிங்கிற இந்த கிழக்கு திக்கு மாதிரி இருக்கக்கூடிய தேவத்தினுடைய திருவயிற்றில் போகிறார். அங்கிருந்து அவர் சந்திரன் உதிக்கிற மாதிரி பெருமாள் உதிக்கிறார் அப்படின்னார். அந்த மாதிரியாக தேவகியுடைய திருவயிற்றுக்குள்ளே இருக்கார். என்ன பாக்கியம் பண்ணாலோ அப்படின்னு எல்லாரும் வந்து கொண்டாடுறார். பெருமாளை சேவிக்கிற தேவர்கள்லாம் வந்து பூபாரத்தை தீர்க்கணுங்கிறதுக்காக பெருமாள் அவதாரம் பண்ணுறார். பூமாதேவி போய் பிரார்த்திச்சாராம் பூபாரத்தை தீர்க்கணும்னு. பிரம்மாவோட கூட சிவனோடு கூட போயிருந்து பெருமாளை பிரார்த்திச்சா சரி அவதாரம் பண்ணுறேன்னு சொல்லி வந்திருக்கார். பிரம்மா வந்து எல்லா தேவர்களையும் கூட்டுண்டு பிரம்மா ஆசிரியமாக ஸ்தோத்திரம் பண்ணுறார். உள்ள கர்ப்பகிரகத்தில் பெருமாள் இருக்கார், அதை ஸ்தோத்திரம் பண்ணுற. சத்ய விரதம் சத்யபரம் த்ரிசத்யம் சத்யசயோனிம் நிஹிதஞ்ச சத்யே சத்யஸ்ய சத்யம் ரித சத்ய நேத்திரம் சத்யாத்மகம் துவாம் சரணம் பிரபன்னாஹ அப்படின்னு ஒரு சரணாகதியை பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணுறார். சத்தியம் 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 திருப்பி திருப்பி சொல்கிறாரா பெருமாள் பார்க்குற, என்ன இதுக்கு திருப்பி திருப்பி சத்தியம் சத்தியம் சொல்கிறார், வேற எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு. ஓ ஒருவேளை பழைய அவதாரத்தினுடைய ஞாபகம் போல இருக்கு, ராம அவதாரம் மாதிரி வரப்போகிறேன்னு நினச்சின்னு இருக்கார் போல இருக்கு. இந்த அவதாரத்தில் சத்தியம் கிடையாதுன்னு அவருக்கு தெரியாது. சத்தியம் ஒரு மாதிரி தான், ஒரு விதத்தில் சத்தியம்தான், ஆனால் இப்போ பண்ண போகிற லீலே தெரியாது. சரி இருக்கட்டும். ஆ சினிமா அவர்கள்லாம் ஸ்தோத்திரங்கள்லாம் பண்ணால் கம்சன் மாத்திரம் நித்தியம் வந்து பார்த்துட்டுருக்கான். ஆ ஹைஷமே பிராணஹரோ ஹரி குருஹாம் துருவம் பிரவிஷ்டோ என்ன புரேய மீதிருஷி. கட்டாயம் ஹரிதான் இருக்கான் உள்ளுக்குள்ள, இதுக்குள்ளே ஹரி இருக்கான் நல்லா தெரியுது. பட் ஏழு கர்ப்பம் மாதிரி இல்லை, இப்போ என்னை கொல்லணுங்கிறதுக்காக உட்காந்துருக்கான். நல்ல தேஜஸ்வினியாக இருக்காளே, பிரகாசமாக இருக்காளே, அப்போ பகவான் தான் உள்ளே இருக்கான் அப்படின்னு கம்சன் வந்து நித்தியம் வந்து பார்த்துட்டு போகிறான். பக்கத்தில் கம்சனுடைய மந்திரி இருக்கார், அவர் சொல்கிறார் மகாராஜா ஒரு காரியம் பண்ணிடலாம், இந்த எட்டாவது குழந்தை பிறந்தாதான் ஒன்று கொல்ல போகிறது, இப்போயே கொண்டு விடலாம் அவளை தேவகியை அப்படி இப்படி சொல்கிறதுக்கெல்லாம் மந்திரி வச்சுருக்கான் அவன், இப்போயே கொண்டு விடலாம் அப்படின்னா கம்சன் சொன்னால் பைத்திய மாதிரி உணராத, அது பிறக்கட்டும், இப்போயே அவளை நம்ம கத்தி எடுத்து ஓங்கினோன்னா கம்பத்துலேருந்து டிசிமன் வந்த மாதிரி வந்துட்டார்னா கஷ்டம், அதனால் போகிற வரைக்கும் போகட்டும் அப்படின்னு இப்போ தான் கொஞ்சம் புத்தி வந்திருக்கு. ஆச்சரியமான ஒரு கிருஷ்ணாஷ்டமி தினம், அந்த காலத்தையே வர்ணிக்கிறார், அந்த ராத்திரி ராத்திரியை வர்ணிக்கிறார். அந்த ஆச்சரியமான ராத்திரி வேளையின்னு நதிகள்லாம் பிரசன்னமாக இருந்துதான், வாயுவானவர் சுகமாக அப்படியே மெதுவாக வீசினாராம், மேகமானது மெதுவாக கர்ஜனம் பண்ணித்தான், மழையானது மெதுவாக நாம் நினைக்கலாம் காற்று கொஞ்சம் குளிர இருக்கட்டும், குளிராமல் இருக்க வேண்டாம்க்காக காற்றை குளிர வைக்கணும், பூமியை குளிர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மேகம் சின்னதாக மழை பெய்ய ஆரம்பிச்சுதான். காலகா பரமசோபனா அஷ்டமி திதியும் ரோஹிணி நட்சத்திரமும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த ராத்திரி வேளைக்கு ஜெயந்தி அப்படின்னு பெயர். அந்த சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கார் ஜோதிஷத்தில். அதனால் அப்படிப்பட்ட உத்தமமான ஒரு காலத்தை பெருமாள் தேர்ந்தெடுத்து எல்லாருமே நதிகள்லாம் பிரசன்னமான ஜலத்தோடு கூட இருக்கும்போது முனிவர்கள்லாம் பிரசன்னமாக தபஸ் பண்ணிட்டு இருக்காளாம், தேவர்கள்லாம் பிரசன்னமாக எப்போ வரப்போகிறார் பெருமாள் எப்போ அவதாரம் பண்ண போகிறார் அப்படிங்கிறதுக்காக யாரும் வார்த்தையே சொல்லாமல் அப்படியே பார்த்துட்டு காத்துருக்காளாம். தேவ துந்துவிகள்லாம் அதிக சப்தம் இல்லாமல் மெதுவாக வாத்தியம் வாசிக்கணும், இது நல்ல சமயம் வந்துருத்து அப்படின்னு வாத்தியம் வாசிக்க ஏற்பாடு பண்ணியிருந்தாலும் கந்தர்வர்கள்லாம் மெதுவாக வாத்தியம் வாசிக்க ஆரம்பித்தாலாம் நேரம் கம்சனுடைய அரண்மனையிலையும் எல்லாரும் தூக்கத்திலையும் மயக்கத்திலையும் விடியிருந்து எல்லாரும் சாந்தமாக இருந்தாலாம், துஷ்டர்களும் சரி நல்லவர்களும் சரி எல்லாரும் சாந்தமாக இருக்கச்ச, இயற்கைகள்லாமும் சாந்தமாக இருக்கச்ச, நிசீதே தம உட்பூதே ஜாயமானே ஜனார்தனே. அந்த ராத்திரி வேளையில் பெருமாள் ஆச்சரியமாக அவதாரம் பண்ணுறார். தேவகி பூர்வ சந்தியாயாம் தேவக்யாம் தேவரூபிணியாம் விஷ்ணு சர்வகுஹாசய ஆவிராசீத் யதா பிராச்சியாம் திசீந்துரிவ புஷ்கலஹ. அந்த சமயத்தில்
ராத்திரி கிட்டத்தட்ட விஷபலக்னத்தில் 11 மணிக்கு மேலே சந்திரன் உதயமாகச்ச, அங்கே சந்திரோதயமாச்சு, இங்கே சந்திரோதயம். எது சந்திரன் அப்படின்னு எதுகுலத்தில் சந்திரனாக பெருமாள் அவதாரம் பண்ணுறாராம். தேவக்யாம் தேவரூபிணியாம், சாட்சாத் தேவரூபிணியாக இருக்கார். தேவர்கள் தேவ தேவிகளுக்கு கூட இத்தனை பிரகாசம் இருக்காது. பெரியாழ்வார் சொல்கிறார், திருவின் வடிவக்கும் தேவகி அப்படிங்கிற, சாட்சாத் லக்ஷ்மி தேவி மாதிரி அப்படி இருக்காராம் தேவகி, பிரகாசமாக. விஷ்ணுஹும் சர்வகுஹாசயா ஆபிராசீது, பிறந்தார்னு சொல்லாமல் மனசு இல்லாமல் ஆவிர்வாவம் பண்ணார் அப்படின்னு பெருமாளுடைய வைபவம் தெரியும்படியாக சொல்கிறார். யதா பிராச்சியம் திசீந்துரிவ புஷ்கல தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதாரியுதாயுதம் சீவத்ஸலக்ஷ்மம் கலசோபிகௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திரபயோதசௌஹிருதம் சௌபகம் மகார்க வைடூரிய கிரீட குண்டல த்விஷா பரிஷ்வக்த சஹஸ்ர குந்தலம் உத்தாம காஞ்சங்கத கங்கணாதிபிஹி விரோச்சமானம் வசுதேவ ஐக்ஷத. வசுதேவர் தான் முதல்ல சேவிக்கிறார். தேவகி மயக்கத்தில் இருக்கா இல்லையா, பார்த்தா அந்த குழந்தை அற்புத பாலகனாக பிறந்திருக்கு, சங்க சக்கரத்தோடு பிறந்திருக்கு, பீதாம்பரத்தோடு பிறந்திருக்கு, சிரிச்சிண்டு பிறந்திருக்கு. மகாருக வைடூரிய கிரீட்ட குண்டல அந்த மாதிரி சகல ஆபரணங்கள் எல்லாம் அந்த பூமியில் அம்மா அப்பா போட்ட ஆபரணம் இல்லை, கடையில் ஜிஆர்டியில் வாங்கின ஆபரணம் இல்லை, இல்லை சீவை குண்டத்திலேருந்து கொண்டு வந்திருக்கு. திவ்யமான ஆபரணங்கள், அச்சிந்தியமான பிரகாசத்தோடு இருக்கக்கூடிய திவ்யமான ஆபரணங்கள், திவ்யமான ஆயுதங்கள், சங்கம் சக்கரம் முதலானது அப்படின்னா. ஆனால் குழந்தை, ஒரு குழந்தை இப்படி வந்து பிறந்திருக்கு. தம் அற்புதம் பாலகம் அம்புஜே க்ஷணம், பிறந்த க்ஷணத்திலேயே அந்த குழந்தை தன்னுடைய தாமரை கண்களை விழிச்சு வசுதேவன் தாக்கம் பண்ணுறான். என்ன அற்புதம் பாலம், மாயங்கிற ஆண்டாள் மாய, ஆச்சரியமான ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தை இத்தனை ஆச்சரியமாக இருக்கு, பிறக்கும் போதே சிரிக்கிறது, பிறக்கும் போதே கண்ணால் பார்க்கறது, பிறக்கும் போதே வஸ்திரத்தோடு கூட பீதாம்பரத்தோடு கூட ஆபரணத்தோடு கூட பிறந்திருக்கு அப்படின்னு அப்படி தானே சொல்லணும். குழந்தை பிறக்கும்போது ஆச்சரியமாக இருக்குன்னு தானே சொல்லணும். ஆனால் சுக்கர் எவ்வளோ அழகாக சொல்கிறத பாருங்கள், குழந்தை பிறக்கும்போது ஆச்சரியமாக இருக்கு இல்லை, ஒரு ஆச்சரியம் பிறந்திருக்கு, அது குழந்தையாக வந்து பிறந்திருக்கு. தம் அற்புதம் பாலகம் அம்புஜே க்ஷணம் சதுர்புஜம் சங்ககதாரியுதாயுதம் சீவத்ஸலக்ஷ்மம் கலசோபி கௌஸ்துபம். நேற்று தானே பார்த்தோம் கௌஸ்துபம்னு, அதையும் போட்டு நுதிர்த்தோம். பீதாம்பரம் சாந்திர பயோத சௌபகம், மேகசாமனாக இருக்கார், மேகம் எப்படி குளிர்த்தியாக இருக்குமோ அந்த மாதிரி குளிர்த்தியாக வந்து பிறக்கிறார் அந்த சிறைச்சாலையில். மகாருகமைடூரிய சகல ஆபரணங்கள் எல்லாத்தோடையும் பெருமாள் அவதாரம் பண்ண வசுதேவ ஐக்ஷத. வசுதேவருக்கு தான் இந்த சேவை, வேறு யாருக்கும் கிடையாது. யார் சேவிச்சா, தேவகி வசுதேவர் தவிர வேறு யார் இந்த சேவையை சேவிச்சாலும் ஒருத்தருக்கும் கிடையாது. வசுதேவ ஐக்ஷதான்னா வசுதேவர் பார்த்தார் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டால் வசுதேவர் தானே பார்த்தார் அப்படின்னு அர்த்தம். இப்போ சுகருக்கே ஒரு இது, ஒரு பொறாமை, யாருமே பார்க்கலையே, என்னுடைய முன்னோர்கள் கூட பார்க்கல, மகா தபஸ்வி மகா சாதுவாக இருந்து இத்தனை 6 குழந்தைகளுடைய வியோகம் வரைச்ச கூட பெருமாள் கிட்ட போய் என்னை இப்படி துக்கப்படுத்தணுன்னே நீ இருக்கிறா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கணும் மொழி கேட்ட. பகவான் என்ன கொடுக்குறாரோ அதுதான், அவன் கொடுத்தா அது க்ஷேமம். துக்கம்தான் கொடுக்கட்டுமே, நீர் கொடும், நான் ஏற்றுக்கிறேன். உன்னையெல்லாம் யாவராலும் ஒன்றும் குறை வேண்டும் ஆழ்வார், நீ எனக்கு எது செஞ்சாலும் நீ செய், வேறு யார் செஞ்சாலும் வேண்டாம், உபாயமானாலும் நீ தான் செய்யும். என்ன என் செய்கின்றாய், நீ என்னை என்ன செய்யணும்னு நினச்சிட்டு இருக்கேன், நான் தபாஸ் பண்ணணும்னு நினைக்கிறியா, அப்போ தபாஸ் பண்ணவை, சரணாகதி பண்ணணும்னு நினைக்கிறியா, சரணாகதி பண்ணவை, உன் அதீனம் மொத்தம் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறேன். அப்படிப்பட்ட வசுதேவ் இவர் இத்தனை வருஷம் பட்ட கஷ்டம் மொத்தத்துக்கும் ஒரு பரிகாரம் இந்த சேவை. வசுதேவர் தான் இந்த சேவைக்கு எத்தனை வருஷம் வேணால் கஷ்டப்படலாம், யாருக்கும் கிடைக்காது இந்த சேவை. வசுதேவர் கையை கூப்பிட்டு இந்த குழந்தைய பார்த்த உடனே, ஒரு குழந்தை பிறந்தானா அந்த குழந்தைய கையில் எடுத்து ஆலிங்கனம் பண்ணி கொஞ்சி அம்மாட்ட கொடுக்கணும்னு தோண முடியும். ஆனால் இந்த குழந்தை பார்த்தா அப்படி தோணாதான், நான் இருக்கேன் உங்களுக்கு பயம் என்னங்கிற மாதிரி அபயகஸ்தத்தோடு வந்து பிறந்திருக்கு. விதிதோஷி பவான் சாட்சாத் புருஷ பிரகிருதே பரஹா கேவலானுபவானந்த ஸ்வரூப சர்வபோத்தி திருக்கு, கை கூப்பி ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். இவர் மகா ஜானியானபடினால ஸ்தோத்திரம் பண்ணுற ஆச்சரியமாக தேவகி கண் முடிச்சுட்டார். இவர் ஸ்தோத்திரம் பண்ணி முடித்த உடனேயே அவர் ஆரம்பிக்கிறார். ஏன்பா
என் வயிறு தான் உனக்கு ஆட்டுதா, நான் பாபிஷ்டையாச்சே, ஆறு குழந்தைகளை பறி கொடுத்த இந்த வயத்தில் போய் நீ வரணுமா, உனக்கு நல்ல இடம் இல்லையா, ஒரு சிறைச்சாலை போய் வரணுமா, ஒரு ராத்திரி வேளையில் யாரோ ஊர் பேர் தெரியாமல் இருக்கு, ஒரு பெருமாள் அவதாரம் பண்ணுறதுனா எப்படி நடக்கணும், பெரிய உற்சவமும் நடக்க வேணாமா, இப்படியா வந்து பிறப்ப, ஒரு சிறைச்சாலையிலேயே வந்து பிறப்ப, ஒரு ராத்திரி வேளையிலே வந்து பிறப்ப, அதுவும் என் வயத்தில் போய் வந்து பிறக்கிறேயே, விஸ்வம் எதே தது ஸ்வதனு நினானி சாந்தி யதாவகாசம் புருஷ பரோ பவானே விபர்த்தி சோயம் மம கர்ப்பகோ பூத்து அகோட்டு நோக்கஸ்ய விடம்பனம் மகது. என்ன ஆச்சரியம்பா, உன்னுடைய லீலை எப்படி இருக்கு, உன்னுடைய வயத்துக்குள்ள தான் சகல லோகமும் வச்சிருந்துருக்கு, உன் வயத்துக்குள்ளே இருந்து தான் நீ வந்து வெளியில் சிருஷ்டி பண்ணேன்னு சொல்கிறான், ஆனால் அப்படிப்பட்ட என் வயத்துக்குள்ளே நீ வந்திருக்கியே, இது என்ன ஆச்சரியம், எனக்கு அதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல தெரியலப்பா, இந்த ரூபம் இருக்கே ஆச்சரியமான ஒரு ரூபம், கிருஷ்ணா பயமாக இருக்கு, பெருமாளமாக சொல்கிற பயமாக இருக்குது, பயமாக இருக்குது அப்படின்னா என்னமா பயம், உன்னுடைய தன்னால் இருந்த பயம் மொத்தத்தையும் போக்கடிக்கணுங்கிறதுக்கு தானே நான் வந்திருக்கேன், நான் தான் அபயத்தை கொடுக்கறதுக்கு தானே இந்த ரூபத்தை எடுத்துட்டுருக்கேன், இன்னமும் நான் வந்தப்புறமும் உனக்கு பயமாக இந்த இடத்துல அப்படின்னா இப்போ தான் ரொம்ப பயமாக இருக்குது, இத்தனை நாளாக பயம் இல்லை. சமுத்விஜே பவத்வேதோ கம்சாத் அகம் அதீரதி, இத்தனை நாளாக எனக்கு பயம் இல்லை, நீ இருக்க காப்பாற்றுவேன்னு எனக்கு தெரியும், பகவான் இருக்கார், எங்கள் வசுதேவர் இருக்கார் இல்லையா, அவரே தைரியமாக இருக்கும்போது நான் ஏன் பயப்படணும், எதுவானாலும் அவருக்கு அதீனம் தானே, இப்போ ஏன் பயப்படுறேன் அப்படின்னு கேட்டால் உனக்கு ஆபத்து வந்துட போகிறதும் பயப்படுறேன், பவத்தேதோ நீ இந்த ரூபத்தோடு இப்போ கம்சன் வந்துடுவோம்பா, உனக்கு ஏதாவது பக்தர்களுக்கு பயம் இதுதான், தன்னை பற்றி பயம் கிடையாது, பெருமாளுக்கு ஏதாவது குணம் பயம், பல்லாண்டு பல்லாண்டுன்னு பாடின, உன்னை நினச்சி பயமாக இருக்குப்பா, முதல்ல இந்த ரூபத்தை மாற்றிக்கும், விடமாட்டாங்க தான், இந்த ரூபத்தை அவன் பார்க்கக்கூடாது, துட்டர்கள்கிட்ட காமிக்கக்கூடாது, உபசம்ஹர விஸ்வாத்மன் அதோ ரூபம் அலௌகிகம், ஆச்சரியமான ரூபம் இருக்கே, சுருக்கிக்கோ அப்படின்னா, அம்மா நீ என்ன சொல்கிறையோ அதை செய்கிறேன், நான் உனக்கு துக்கத்தை கொடுத்தவன், நான் இப்போ உன்னை விட்டு போக போகிறேன், என்னை மன்னிச்சுக்கும், பின்னாடி நான் வருவேன், இப்போ செதுக்கு நீ என்ன சொல்கிறீரோ அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் அம்மா சொன்னாங்கிற ஒரே காரணம், இல்லாட்டா கம்சனை அணிக்க ஒழிச்சுடணும், ஒரு சக்கராயுதத்தை பிரயோகம் பண்ணி கம்சனை ஒழிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, நீ கம்சன் கண்ணில் நீ படாமல் இருந்துக்கோ, தயவு பண்ணி கேட்டுக்கிற, ஏன்னா கம்சன் வராங்கிறதே தாங்க முடியல இவளால், கம்சன் வந்து பெருமாள் சம்ஹாரம் பண்ணி இதான் நடக்க போகிறது, அவன் தான் அப்படி சதுர்புஜத்தோடு வந்திருக்கானே, ஆனால் அது வரைக்கும் தாங்காதான் கம்சன், கம்சன் கருக்கொண்டு நின்மேல் வஞ்சக செம்மியிற்பேனி விடுத்தான் வார்த்தை உண்டு அப்படிங்கிற பெரியார்வர், கஞ்சன் கருக்கொண்டு நின்மேல் கருணிர செம்மையிற்பேயை வஞ்சிப்பதற்கு விடுத்தான் என்பதோர் வார்த்தையும் உண்டு, அஞ்சு வண்ணி அங்கு நிற்க அப்படிங்கிறார் யசோதை. அப்பா நீ காட்டுக்கு போகாதப்பா, கம்சன் ஏதோ பேய் விட்டுருக்கானோ, அது பேய் கருப்பாக இருக்குமா, அது முடியல சிவப்பாக இருக்குமா, அப்படிலாம் ஏதோ நியூஸில் வதந்தி வந்துருக்கும் அந்த காலத்தில், இப்படி வதந்தியெல்லாம் வந்துருக்குமா, நீ காட்டுக்கு போகாத நீ இங்கேயே உட்காரு அப்படிங்கிற, அதனால காட்டில் என்ன ஆகுமோ அப்படின்னு பயப்படுறா அவள்லாம் கோபஸ்திரீகள்லாம். பகவான்கிட்ட பக்தி அதிகமானா அதிகமாக அதிகமாக என்ன ஆகும்னா பகவானை நினைச்சே பயம், அவருக்கு ஏதாவது ஆயிரத்தில் என்ன பண்ணுறது, வரதராஜ பெருமாளுக்கு சூடாக பால் கொடுக்குறங்களே அவர் நாக்கு எல்லாத்துக்காக, அதனால் பாலை ஆற்றி கொடுங்க அப்படின்னார் அம்மா, அதனால் உமக்காக நான் பயப்படுறேன் உபசம்ஹர, உடனே பபுவா தன்னுடைய ரூபத்தை சுருக்கிட்டுட்ட வசுதேவர்கிட்ட சொன்னார், என்னை கொண்டு போய் அந்த இடத்துல விட்டுடுங்கோ, அங்கே ஒரு குழந்தை இருக்குது, என்னுடைய ஆஜ்ஞையினாலே ஒரு குழந்தை அங்கே பிறந்திருக்கு, அந்த குழந்தை இங்கே கொண்டு வாங்கோ அப்படின்ட்டார், வசுதேவர் கையில் குழந்தையை எடுத்துட்டார், ஆச்சரியமாக ராத்திரி வேளையில் வசுதேவர் அந்த அவருடைய விலங்கெல்லாம் தானே விழது, சிறைச்சாலையை தானே திறக்கிறது, அங்கே இருக்கிற காவலாளிகள்லாம் அவெல்லாம் மொத்த பேரும் தூங்கிட்டு இருக்கான், ராத்திரி வேளையில் 12 மணிக்கு பெருமாள் புறப்பாடு மேலே வச்சு ஆச்சரியமாக நடக்கிறது, சீவரத்துக்கு பெருமாள் புறப்பாடாகிற மாதிரி, சீவரத்துக்கு பெருமாள் புறப்பட்டு இப்படி போகிறேன்னு வச்சுக்கோங்க, ராத்திரி வேளையில் இந்த கிராமத்துலலாம் வீட்டுக்குள்ளே போனார்னா யார் இருக்கா, இப்போல்லாம் வேணால் எலக்ட்ரிக் லைட்லாம் போட்டிருக்கான், ஒரு காலத்தில் இப்படி இருந்திருக்கும், தெரு லைட்டெல்லாம் இல்லாமல் பஸ் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஒன்று இருக்கும்போது சீவரத்துக்கு பெருமாள் போயிருக்காரு இல்லையோ, அப்போ அங்கே எப்படி இருக்குன்னா இந்த கிருஷ்ணன் ராத்திரி புறப்பாடு மாதிரி தான் நடந்திருக்கும், அன்றைக்கி ஆயுதங்கள் எல்லாமே தீபட்டி மாதிரி பிரகாசமாக இருக்க,
இந்த சந்தோஷத்தில் லேசாக மதுரையிலேயே மாற்ற போகிறானே அப்படிங்கிறதுக்காக ஜலம் மழை பெய்ய இருக்கிறவங்கள உள்ளே போயிட்டான். மெதுவாக வாத்தியம் மாதிரி மேகம் வாசிக்க பெருமாள் புறப்பட்டு நேராக அந்த பக்கம் அழகாக போகிறாரா. வசுதேவர் யமுனா நதியை தாண்டி அந்த பக்கம் போய் குழந்தையை விட்டுட்டார். அங்கிருந்து ஒரு குழந்தையை இந்த பக்கம் கொண்டு வந்துட்டார். பக்கம் எல்லாம் பகவத் பிரபாவம். இந்த குழந்தைய கீழாக வைக்கிற பத்ரகாளி குழந்தை இந்த சிறைச்சாலைக்குள்ளே வந்துட்டார். கதவெல்லாம் பூட்டின்னு வந்து கீழே வச்ச உடனே வீணு ஒரு சத்தம் போட்டு உட்காந்து எத்தனை ஒன்றும் பண்ண பேசாமல் உட்காந்துருக்கு. சத்தம் போட்டு மொத்த கம்சன் பொத்துன்னு அங்கேருந்து கீழே விழுந்து என்ன ஆச்சு பத்ரகாளி மாதிரி யார் கத்துறா அப்படின்னா பத்ரகாளி தான் கத்துறா அப்படின்னு சொல்லலை. எல்லாம் உள்ளே குடு குடுன்னு ஓடி வந்து அவளை பிடிச்சி கொண்டுடுறேன் பாரு இந்த குழந்தை தான் என்ன கொல்ல போகிறது அப்படி தூக்கி பிடிச்சான். அவள் ஆகாசத்துக்கு மேலே போய் பல கைகளை கையில் எடுத்துட்டு முட்டாளே அப்படின்னா கிம்மயா கதையா பந்த ஜாத்தா கலுதவாந்த கிருது எத்திர குவமா பூர்வ சத்ரு மாஹிம் சீஹி கிருபணான். முட்டாளே எதுக்கு எல்லாரையும் கொண்டுருக்க உன்னை கொள்றவன் எங்கேயோ வளர்ந்துருக்கான் எங்கேயோ வளர்ந்துட்டான் அப்படின்னு போயிட்டாரு. உடனே தலையில் கை வச்சுன்னு உட்காந்தான். என்ன வசுதேவரே தெய்வம் கூட போய் சொல்லு எட்டாவது குழந்தை கொள்ளுன்னு சொல்லிட்டு தெய்வம் இப்போ இப்படி சொல்கிறதே நீர் தான் சொல்லணும். நான் அவன் தப்பாக நினச்சிட்டுவிட்டேன் மரணங்கிறது யாருக்கு எப்போ வேணால் வரலாம் அப்படின்னு தெரியாமல் சொல்ல அதெல்லாம் நான் அன்றைக்கே சொன்னேனே அப்படின்னா இருக்க அன்றைக்கி சொல்லச்ச புரியல இன்றைக்கி அவருக்கே திருப்பி சொல்கிறாங்க இதுதான் கஷ்டம் சாதுக்குள்ளாக இருக்கோ அதையும் கேட்டுக்கணும் மொத்தத்தையும் அப்படின்னு வசுதேவர் சமாதானம் பண்ணி அவரை ஜெயிலேருந்து விடுவிச்சுட்டு கம்சன் அடுத்தது என்ன பண்ணலான்னு ஆரம்பித்தா கிருஷ்ணன் வந்து கோகுலத்தில் அவதாரம் பண்ணான் அப்படிங்கிறதான் ஆச்சரியமான அவதாரம். அது ஆரம்பம் நீ அடுத்து ராத்திரி பெருமாள் இங்கே அவதாரம் பண்ணான்னு கூட சொல்ல மாட்டேன். சுவாமி தேசிகனே ஜெயந்தி சம்பவம் அப்படின்னு ஜெயந்தியில் அவதாரம் பண்ணார் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி வந்தே பிருந்தாவனச்சரம் வல்லவி ஜன வல்லபம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜெயந்தி சம்பவம் அப்படிங்கிற ஏன்னா அவதாரம் பண்ண இடமே அதுன்னு அனுபவிக்கிறாள். இது ஏதோ கம்சனுக்காக இங்கே எங்கே அவதாரம் பண்ண வசுதேவனுக்கு அனுக்கிரம் பண்ண நமக்காக பெருமாள் என்னென்ன லீலைகள் பண்ணுறார் அப்படிங்கிறது அங்கே ஆரம்பம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ ஸ்வஸ்தி ப்ரஜாப்யம் பரிபாலயந்தாம் ந்யாயேன மார்க்கேன மஹீம் மஹீஷாஹ கோப்ராஹ்மணேப்யஃ சுகமஸ்து நித்யம் லோகாஃ ஸமஸ்தாஃ சுகினோ பவந்து ப்ரபத்யே நிரவத்யானாம் நிஷத்யாம் குணசம்பதாம் சரணம் பவபீதானாம் சடகோபமுனீஸ்வரம். ஆதிகன் சடகோஸ்வாமி புறப்பாடாய் இன்னைக்கு கேட்டேன் நாளான் அப்படின்னாலே அது முடிஞ்சு நமக்கு புறப்பாட்டில் கிளம்பு. அதுக்கப்புறம் 6:30 மணிக்கு அடுத்து கிருஷ்ணாவதாரம் ஆரம்பம்.